RCM இன் மதிப்பு அடிப்படையிலான செயல்பாட்டிற்காகவும் RCM குருகுலம் தினசரி பயிலரங்குகளை நடத்துகிறது. அதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம். இது அதன் நிறுவனர் ஸ்ரீ டி சி சாப்ராவின் செய்தி. அன்பிற்குரிய நண்பர்களே, RCMஇன் நோக்கம் மக்களின் வாழ்க்கையை அழகாகவும் வளமானதாகவும் மாற்றுவதாகும். RCM அதன் வலுவான மற்றும் நிரந்தர அடித்தளத்தை அமைக்க விரும்புகிறது. அதன் அனைத்து தயாரிப்புகளும் கற்பனையான அற்புதங்கள் மற்றும் தற்காலிக சோதனைகளை விட நடைமுறை, உண்மையான மற்றும் தொலைநோக்கு முடிவுகளை அடிப்படையாக கொண்டவை. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவை வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத பகுதிகள். RCM என்பது இந்த உண்மைகளை அடிப்படையாகக் கொண்ட ஒரு பிரச்சாரமாகும். அதன் நோக்கம் மதிப்பு அடிப்படையிலான இந்தியாவை உருவாக்குவதாகும். இந்த பிரச்சாரத்திலிருந்து நாம் முயற்சியுடனும் கருணையுடனும் பாடம் கற்று இந்த மாபெரும் பயணத்தில் கலந்து கொண்டு புதிய இந்தியாவை உருவாக்குவோம். டாக்டர் கிரண் பேடி, RCM ஒரு அதிசயம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கான முக்கியமான செயல்பாடு என்றும் கூறியுள்ளார். இந்த தேசிய நலன் பிரச்சாரத்தில் எங்களுக்கு எந்த நன்கொடையோ அல்லது பங்களிப்போ தேவையில்லை. புதிய இந்தியாவை கட்டியெழுப்ப உங்கள் ஆதரவை பெறுவதற்கு நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இந்த பிரச்சாரத்தில் சேர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. நீங்களும் இந்த பிரச்சாரத்தில் பங்கு கொள்ளுங்கள், ஏனெனில் அப்போதுதான் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் நாம் அனைவரும் இணைந்து செயல்பட முடியும். சார் வணக்கம். குட் ஆர்சியம் சார். ஹலோ, குட் ஆர்சியம், குட் ஆர்சியம். கேக்குதுங்களா? ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. வணக்கம், குட் ஆர்சியம். இன்னைக்கு ஒரு அருமையான நாள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆர்சியம், தமிழ்நாடு ஆர்சியம் குடும்ப உறவுகள் அனைவரையும் காலையில் இந்த வழக்கமா தொடர்ந்து நம்ம 1400 நாட்களுக்கு மேல் நடத்தி கொண்டு இருக்கிற இந்த தமிழ்நாடு சூ மீட்டிங் வந்துள்ள அனைத்து ஆர்சியம் குடும்ப உறவுகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிகவும் ஒரு அருமையான நாள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம கூடவே இருந்து நம்மளுக்காக பணி செஞ்சு நம்மளெல்லாம் ஒரு சிறந்த நிலையில பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சிறந்த பொசிஷனுக்கு உருவாக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட தன்னுடைய சொந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஊர்ல வந்து நம்ம கூட செட்டில் ஆகியிருக்கிற ரைசிங் கோர் லீடர் நம்ம ரூபி சார் இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்புரையாற்ற இருக்காங்க. இன்னைக்கு சார் நமக்கு சிறப்புரையாற்ற போறதுல மிகப்பெரிய விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆர்சியம்ல வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு, ஒரு தலைமுறை வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சார் ஒரு உதாரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி நம்ம ஜாயின் பண்ண காலத்திலேருந்து இன்னைய காலத்துக்குள்ள
பல ஸ்டேஜ் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதோட அடுத்த கட்ட நகர்வா கம்பெனி வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் பிசினஸ் .com வந்து ஆர்சிஎம் வேர்ல்டு .com மாறப்போது. உலக லெவல்ல நம்ம பிசினஸ் கொண்டு போக போறோம். அதே மாதிரி இதுவரை இருந்த பேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரு ஆர்சிஎம் பிசினஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அளவுக்கு அருமையா மாத்தி கொண்டு வராங்க. ஆர்சிஎம்ல நிறைய வளர்ச்சி இருக்குது. அந்த வளர்ச்சியை பற்றி சார் இப்ப பேச போறாங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் சார் வந்து பில்வாராவில் உட்காந்து அந்த கோர் லீடர்கள் வந்து நிறைய டிசிடேட் பண்ணி வந்திருக்காங்க. அது சம்பந்தமா இன்னைக்கு சொல்ல போறாங்க. இன்றைய மீட்டிங் வந்து நமக்கு மிகவும் முக்கியமான மீட்டிங். அதனால அவ்வளவு பேரும் இந்த மீட்டிங்ல நமக்கு வேண்டியவங்க தெரிஞ்சவங்க நம்ம லீடரையெல்லாம் வர சொன்னீங்கன்னா நம்ம திரும்ப எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. நம்ம வேலையை பாதி வேலை மிச்சமாயிரும். அவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு. அதை பத்தி இன்னைக்கு சார் பேச போறாங்க. அதற்கப்புறம் இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்திய நாடு மதச்சார்பற்ற நாடு. இந்த மதச்சார்பற்ற நாட்டில் இன்னைக்கு ரமலான் பண்டிகையை நம்ம நாடே மிகவும் புனிதமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. நம்ம நாடுன்னு சொல்லதை விட உலக லெவலில் இன்னைக்கு ஒரு மிகவும் புனிதமான நாள். இந்த நாளையில் நம்ம கம்பெனியோட வளர்ச்சி, நம்ம கம்பெனி அடுத்த கட்டம் போய்கிட்டு இருக்கிறத பற்றியெல்லாம் நமக்கு நம்ம ரைசிங் கோர் லீடர் ரூபி சார் வந்து நமக்கு இன்னைக்கு கற்றுத்தர இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஆர்சியம் பிளாட்ஃபார்முக்கு நம்ம தமிழ்நாடு ஆர்சியம் குடும்பத்தார் அனைவரும் சார்பாக ரூபி சார் அவர்களை நம்மளுக்கு கற்றுத்தந்து நம்மளோட வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டு இருக்கிற தொடர்ந்து அந்த பணியை வெற்றிகரமாக செய்து தரோம்னு கேட்டு சாரை பேச அன்போடு அழைக்கிறேன். நன்றி சார். வாங்க, வணக்கம், வெல்கம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஜேஆர்சிஎம். வணக்கம், நமஸ்காரம் எரிபடி. பயங்கர சந்தோஷமான நாள். எஸ், மைஸ்ரி மேடம், சங்கீதா மேடம், ஜெயதீஷன் சார், லாட் மெனி லீடர்ஸ் ஆஃப் த தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். பயங்கர ஹாப்பியாக இருக்கு, ஏன்னா எவ்ரி திங் இஸ் கோயிங் அப்கிரேடட். எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கிறாங்க, பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஈத் டு எவ்ரிபடி. நிறைய ஆளுங்க வந்து ஒரு 5 செலிப்ரேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் கூட அதை விட ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஆர்சிஎம்ல நடக்க போறாங்க. இது மாதிரி வந்து ஆர்சிஎம்மோட ஒரு 90 டிகிரி இல்லைன்னா 180 டிகிரி இல்லைன்னா 360 டிகிரி ஒரு டேர்ன் நமக்கு சொல்ல முடியும். பெரிய லெவல்ல வந்து பெரிய மாற்றங்கள் வந்து நம்ம ஆர்சிஎம்க்குள்ள வர போறாங்க. ஆர்சிஎம்க்குள்ள மாற்றங்கள் வர போறேன்னு சொன்னா மாற்றங்கள் எங்க வரப்போகுது? நம்ம எல்லாருக்கும் தான் பெரிய மாற்றங்கள் வர போறாங்க. ஸோ பி ஹாப்பி, எல்லாரும் வந்து ஹாப்பியா இருங்க. இப்போ இந்த மாரியப்பன் சார் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு ரைசிங் கோர் அண்ட் கோர் லீடர்ஸோட ஒரு மிக முக்கியமான மீட்டிங். ஆக்சுவலி வந்து நிறைய ரைசிங் கோர் லீடர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஆம் பர்சனலி ஃபீலிங் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன். இதுவரைக்கும் வந்து நான் அட்டன் பண்ண எல்லா மீட்டிங்கையும் விட நிறைய எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மீட்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எஜுகேஷன் கூட கிடைச்சிருக்காங்க, அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. பட் இட் இஸ் கெட்டிங் மோட்டிவேட்டட் லைக் எனி திங். பேசுகிற ஒவ்வொரு ஆளுங்க வந்து மேடையில் போய் பேசும்போதும் வந்து புது புது விஷயங்கள் வந்து புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வி ஆர் கெட்டிங் மோட்டிவேட்டட். ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ட்ரெயினரோட ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி தான் நம்ம ஆர்சிஎம்மோட ஒரு ஃபியூச்சர் விஷனை பற்றி எல்லா லீடர்ஸும் பேசினாங்க. ஸோ இட் இஸ் த ரைட் டைம் டு டூ சம்திங். எதாவது ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுதான் சரியான ஒரு டைம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ பாருங்க, தெர் இஸ் எ காஷன் ஆல்சோ. இதுக்கு மேலே உள்ள ஒரு காஷன் கூடி இருக்கு. காஷன் சொன்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி சொன்ன விஷயம்தான், நாளைக்கு வந்து இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஆளுங்களை போய் நம்ம மீட் பண்றீங்க, ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணுறதுக்காக பிளான் கொடுக்குற, ப்ரொடக்டை பற்றி பேசுற, அதுக்கப்புறம் அவர் வந்து நமக்கு ஒரு ஜாயினிங் கிடைக்கும், நம்ம ஆர்சிஎம்குள்ள வரும், சில ஆளுங்க வேலை செய்வாங்க, சில ஆளுங்க வேலை செய்ய மாட்டேன், சில ஆளுங்க வந்து பொருள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, சில ஆளுங்க பொருள் கூட பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கிற ஆளுங்க கூட நம்ம கை கூட இருக்கு இல்ல. ஸோ இனி வரப்போற காலகட்டத்தில் இட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் நாட் பி தட் மச் ஈஸி. நம்ம டைரக்ட்லி போய் ஒராளை மீட் பண்ணி எல்லாரையும் வந்து ஆர்சிஎம்குள்ள இனிமே ஜாயின் பண்ண முடியாது. இனிமேல் சொன்னா நாட் ரைட் நவ், இப்போ அந்த அவசரம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. எல்லா ஆளுங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நமக்கு என்ன பண்ணலாம், ஆளுங்களை ஜாயின் பண்ண முடியும். பட் இன் நியர் ஃபியூச்சர் இட் வில் நாட் பி தட் ஈஸி டு கோ அண்ட் டெல் அபவுட் ஆர்சிஎம் அண்ட் டேக் தம் டு த ஜாயினிங்.
ஒரு ஆள்கிட்ட போய் ஆர்சிஎம் சொல்லி கொடுத்து ஓகே சார் அப்ப நீங்க இது ஃபில் பண்ணுங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க சொல்ற அளவுக்கு வந்து எனிவே ஈஸி ஆக மாட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய கிரைட்டீரியாஸ் ஆர்சிஎம்ல வர போறாங்க. பிகாஸ் ஆர்சிஎம் இஸ் அப்கிரேடிங், ஆர்சிஎம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. வாட் இஸ் வாட் யூ கால் அப்கிரேடிங்? அப்கிரேடிங் சொன்ன என்ன? நம்ம எல்லாரும் கையில் மொபைல் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஐஃபோன், என் கையில் வந்து ஐஃபோனும் இருக்குது, என்னோட கையில் வந்து சாம்சங் மொபைலும் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஐஃபோனோட லேட்டஸ்ட் மாடல் எதுன்னு தெரியுமா யாருக்காவது? ஐஃபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் இஸ் த அப்கிரேடட். டோட்டல் 8 புதுசாக வந்திருக்கிற மாடல் வந்து ஐஃபோனோட 15 ப்ரோ மேக்ஸ் தான். ஐஃபோன் வந்து லான்ச் பண்ணது எந்த இயர்னு தெரியுமா? ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் பிஃபோர், 16 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஐஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷம் எவ்ரி இயர் தேவர் அப்கிரேடிங். நான் இப்போ யூஸ் பண்ண என்னோட இது மொபைல் சாம்சங் மொபைல் வந்து 8 லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்கு மேலே வந்து அப்கிரேடட் வெர்ஷன் சாம்சங் இது வரைக்கும் கொண்டு வரல. 24S தான் நான் யூஸ் பண்ணுறாங்க, சாம்சங் கேலக்ஸி 24S. அதுதான் இப்போ 8 லேட்டஸ்ட் மாடல், அது என்னோட கையில் இருக்குது. ஸோ பட் ஐ 100% ஐ நோ தட் அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்தில் வந்து எகெயின் வந்து சாம்சங்கோட ஒரு புது மாடல் அவர் கொண்டு வரும். ஏன் இந்த புது என் கையில் இருக்கிற இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகலையா? அந்த மொபைலில் வந்து நமக்கு எனக்கு தேவையான விஷயங்கள் ஒன்றுமே இல்லையா? அப்போ ஏன் வந்து அவர் அப்கிரேட் பண்ணுறேன்? ஏன் வந்து உலகத்தில் இருக்கிற ஏற்றவும் அதிக ஆளுங்க யூஸ் பண்ணுற ஒரு பிராண்ட், ஐஃபோன் மாதிரி இருக்கிற பிராண்டு ஏன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிகாஸ் தே நோஸ் தட், அவருக்கு தெரியும் இந்த பிஸ்னஸில் வந்து நான் அப்கிரேட் பண்ணலைன்னா என்னோட கஸ்டமரை வந்து என்னை மதிக்க மாட்டேன், என் கூட சேர மாட்டேன். அப்கிரேடேஷன் இஸ் வெரி வெரி நெசசரி. நம்ம பிஸ்னஸுக்குள்ளேயும் நம்ம ஆர்சிஎம்ங்கிற சிஸ்டத்துக்குள்ளேயும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் இதே சேம் கல்ச்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஐஃபோன் சொன்னால் ஐஃபோன் யார்? நம்ம நம்ம பிஸ்னஸில் ஐஃபோன் யார்? நம்ம தான் ஐஃபோன். நம்ம கஸ்டமர்ஸ் யார்? நம்ம கூட சேர்க்கிற அசோசியேட் பையர்ஸ், நம்ம அசோசியேட் பையர்ஸ் தான் நம்ம கஸ்டமர்ஸ். நான் அப்கிரேட் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்னோட அசோசியேட் பையர் வந்து என் கூட வந்து சேர மாட்டேன். வி நீட் டு அப்கிரேட் அவர் செல்ஸ். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு செகண்ட்ல ஒவ்வொரு திங்க் ப்ராசஸ் நம்ம தாட் ப்ராசஸ்ல எல்லாத்திலும் வந்து நம்ம அப்கிரேடேஷன் கொண்டு வந்துட்டே இருக்கணும். அதர்வைஸ் பீப்புள் வில் நாட் அக்செப்ட். நீங்க பாருங்க நம்ம சிஸ்டம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கையில் இருக்கிற அந்த அளவுக்கு வந்து ஆர்சிஎம்க்குள்ளே இருக்கிற அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்ட் இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்லும் இல்லை. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கினும் கோடிக்கணக்கினும் ரூபாய் பெர் மந்த் இன்கம் வாங்குற ஆளுங்க நம்ம ஆர்சிஎம்க்குள்ளே இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து ஒரு நபர்கிட்ட போய் நம்ம டயமண்ட் சுரேந்திர பட் சார் வந்து முன்னாடி ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்தாங்க, அவர் வந்து இன்னைக்கு வந்து டயமண்ட் பின்னுக்கு போயிருக்கு. முகேஷ் கோத்தாரி வந்து பயங்கர அப்படின்னா அவருக்கு சொல்றதுக்காக ஒரு நல்ல வேலை கூட இல்லை, அதிகம் படிச்ச ஆள் இல்லை, ஆனா அவர் வந்து ஃபர்ஸ்ட் குரோர்பதி என் ஆர்சிஎம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுறாங்க. இவ்வளோ பேசுறதுக்கு அப்புறம் ஏன் வந்து ஆளுங்க நம்ம கூட ஜாயின் பண்ணாம இருக்கிறாங்க? அதர்வைஸ் நம்ம வேற விதத்துல சொன்னா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வேலை செய்யாது இருக்கிறேன்? ஏன்னா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை, நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து போய் ஒன்றுமே சொல்ல, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவரை டைரக்ட்லி மீட் பண்ணால் அவரே சொல்ல போறாங்க எஸ் இதுதான் என்னோட கதை, நான் முன்னாடி கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான் இருந்தாங்க, ஆனா இப்போ வந்து ஆர்சிஎம்மோட டயமண்ட் தான், நம்ம டயமண்ட் சுரேந்திர படிச்சாரே சொல்லுவீங்க. அப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிஜம், அப்போ கூட ஆளுங்க வந்து அது பொய்யா நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து அவரு அவர் அவர் பார்க்கறது நீங்க வந்து 1 கோடி ரூபாய் கிடைக்கும் 10 லட்சம் கிடைக்கும் சொல்லும் போதும் அவர் பார்க்கறது வந்து 1000 ரூபாய் கிடைச்சா அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவும் கிடைக்க போறது இல்லை, இந்த உப்பு மிளகு மல்லி தானே, இப்படி அவரு யோசிக்கிறாங்க. ஏன்? பிகாஸ் சிஸ்டம் இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி, இன்கம் இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி, பிளான் இஸ் சேம் ஃபார் எவ்ரிபடி, த ஒன்லி மேட்டர்ஸ். ஆனா வித்தியாசம் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டா போய் பேசுற ஆளு தான் வித்தியாசமா இருக்கிறாங்க. நான் போய் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், நான் போய் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஒன் செகண்ட், லெட் மீ கோஹோஸ்ட் காமராஜ். எஸ் சார், இப்ப நான் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், நீங்க மகேஸ்வரி மேடம் போய் பேசும்போது வேற மாதிரி இருக்கும், சங்கீதா மேடம் பேசும்போது வேற மாதிரி இருக்கும், மாரியப்பன் சார், காமராஜ் சார், ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து பேசுற விதத்துல தான் அந்த வித்தியாசம் இருக்கு. சோ த இம்ப்ரெஷன் விச் வி ஆர் கிரியேட்டிங், நான் அது பேசுற விஷயங்க வந்து முன்னே இருக்கிற ஆள் வந்து நம்பணும் எஸ் அவர் சொல்ற விஷயம் நிஜம்தான். எனக்கு வந்து இந்த சிஸ்டத்துல இருந்து லட்சக்கணக்கான ரூபாய் வேண்டாம், அட்லீஸ்ட் வந்து நான் நினைக்கிற மாதிரி எனக்கு இப்ப தேவையான அந்த அளவுக்கு பொருளாதாரம் எனக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்து அவரை
சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ தட் வி நீட் டு அப்கிரேட் அவர் செல்ஃப். ஒரு 10,000 ரூபாய் பெர் மந்த் கிடைக்கிற நபருக்கு வந்து 10 லட்சத்துக்கு போனோம்னா 10,000 ரூபாய் கிடைக்கிற டைம்ல அவர் பண்ண வேலையை பண்ணிட்டே இருந்தா அவருக்கு வந்து 10 லட்சத்துக்கு போக முடியுமா? முடியாது இல்லை. அதுக்காக என்ன பண்ணோம், வி ஹாவ் டு அப்கிரேட் அவர் செல்ஃப். நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த பிஸ்னஸ்ல வந்து ஒரு நெட்வொர்க் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பிஸ்னஸ்ல பெரிய இன்கம் நமக்கு ஜென்ரேட் பண்றதுக்காக நமக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கணும். மேபி வந்து 500 பேர் 500 மெம்பர்ஸை வந்து நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தாலும் மேபி வந்து அதுல இருந்து வேலை செய்யற ஆளுங்க இல்லைன்னா வந்து அதுல பர்ச்சேஸ் பண்ற ஆளுங்க வந்து ஒரு 20 பேர் தான் இருந்தா நமக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுமா? இல்லை. வி ஹாவ் டு கிரியேட் லீடர்ஸ் ஹூ கேன் டூப்ளிகேட் பீப்புள். லீடர்ஸை கிரியேட் பண்ணி அவர் வந்து நம்ம லீடர்ஸை டூப்ளிகேட் பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துல வந்து பெரிய லெவல்ல நமக்கு வந்து பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இன் எவ்ரி கேஸ், ஏது கேஸ்ல நீங்க பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ் நமக்கு சொல்லலாம், அவர் கம்பெனி இஸ் அப்கிரேடிங் லைக் எனி திங். நம்ம கம்பெனி வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அப்கிரேடேஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நவ் இட் இஸ் அவர் டர்ன் டு அப்கிரேட் அவர் செல்ஃப். நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டால், தெர் வில் நாட் பி சப்போர்ட் ஃப்ரம் த கம்பெனி. கம்பெனி வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருந்தால் நான் மட்டும் அப்கிரேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க போகிறாங்க? ஒரே நான் வந்து ஜாயின் பண்ண டைம்ல வந்து என்னோட நம்ம கம்பெனியில வந்து 10 பொருள் தான் இருக்காங்க, இப்போ வந்து 12 பொருள் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் 12 பொருள் வந்திருக்காங்க. கம்பெனி வந்து அப்கிரேடேஷனே பண்ணலை, ஆனால் நான் மட்டும் நாம் நிறைய நாலேஜ் எடுத்து நிறைய ஆண்கிட்ட போய் பேசினா எனக்கு வந்து பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டால், நான் வந்து அப்கிரேட் பண்ணாலும் இல்லைன்னாலும் எஸ் ஐ வில் பி அப்கிரேடிங் சொல்ற ஒரு கம்பெனி தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அண்ட் தட் இஸ் அவர் ஆர்சிஎம் பிஸ்னஸ். இப்போ வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸ் சொல்லக்கூடாது, ஆக்சுவலி இட் இஸ் ஆர்சிஎம் அபியான், ஆர்சிஎம் மிஷன் தான். ஆக்சுவலி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த அபியான், வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த மிஷன். நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண தேவையில்லை இப்போ இந்த சிஸ்டத்தில், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கம்பெனி அவரோட ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஒரு ஆளை வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு வந்து நான் கோடிபதி ஆகணும்னா அதுக்காக உலகத்துல வந்து நல்ல விஷயங்கள் மட்டும் பண்ணா காசு கிடைக்கிற ஒரே ஒரு கம்பெனி வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான். வேற எங்கேயும் நமக்கு அந்த மாதிரி கம்பெனி பார்க்க முடியாது. பிகாஸ் டிசி சார் இஸ் டெல்லிங் த சேம் திங் நவ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இப்போ வந்து புதுசா நம்ம பிரியங்கா மேடம் சௌரவ் சாரும் வந்து இப்போ கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேவர் த டிட்டோ ஆஃப் டிசி சார். டிசி சாரோட டிட்டோன்னு சொல்ல முடியும், ஏன்னா அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே எவ்ரி திங் இஸ் த சேம் லைக் டிசி சார். அதே சாஃப்ட் ஸ்போக்கன் டிசி சார் வந்து எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா வந்து அழகுகிட்ட பழக போறியோ அதே மாதிரி தான் பிரியங்கா மேடம் அதே மாதிரி சௌரவ் சாரும் பழகிறீங்க. அவரோட விஷன் வந்து பெரிய லெவல். டிசி சாரோட விஷன் வந்து 500 இயர்ஸோட பிளான் டிசி சார் பண்ணிருக்குன்னா, இவர் வந்து 500 இயர்ஸ் இல்ல 5,000 இயர்ஸோட விஷன் வந்து நம்ம சௌரவ் சாருக்கும் பிரியங்கா மேடத்துக்கும் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இமேஜின் வேர் வி ஆர், நான் எங்க இருக்கேன், எந்த ஒரு பெரிய ஒரு கனி மேல நான் இருக்காங்க, எவ்வளவு பெரிய ட்ரெஷர் என்னோட கீழே இருக்குன்னு நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ எவ்ரி திங் மேட்டர்ஸ் வென் வி ஆர் கிரியேட்டிங் த லீடர்ஸ். நம்ம நல்ல லீடர்ஸை கிரியேட் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு சக்சஸ் ஆக முடியும். அது கம்பெனிக்கும் தெரியும், கம்பெனி சைட்ல இருந்து கம்பெனி அப்கிரேடேஷன் பண்ண விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற அப்படின்னா ஆர்சிஎம் குள்ள ஜாயின் பண்ற ஒவ்வொரு ஆளுங்களையும் வந்து ஒரு லீடரா மாற்றணும்னா மேபி வந்து அவருக்கு ஒரு நல்ல அப்ளைன் இருக்க மாட்டேன். இப்ப எனக்கு வந்து இப்போ ஒரு புது ஆள் நம்ம ஜாயின் பண்ணா மேபி அவரை வந்து ஜாயின் பண்ண வரைக்கும் தான் அந்த அவரோட அப்ளைன் இல்லைன்னா அவரோட மென்டர் வந்து அவரோட கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. தென் ஹவு கேன் ஹி பிகம் ஏ லீடர்? அப்ப எப்படி வந்து அந்த ஆளு லீடராக மாற்ற முடியும்? அதுக்கும் வந்து சொல்யூஷன் நம்ம கம்பெனியை கொண்டு வந்து தந்திருக்காங்க. Now there is no need to worry about whether your leader is working with you, whether company-oda vishayangal ellam vandu leader ungalku kondu theriyingala illa vandu ungalku company patti onnume theriyillena kuda oru pudhu nabarukku vandu RCM systemile success aagadhukkaga enna enna vishayangal irukku adellam directly vandu pudusa join panna nabarile irundhu ella aalungalkkum kedaikkira maadhiri oru pudhu project company kondu vandirukanga to create more leaders in this business. Nariya leaders ah create pannadhukkaga. ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் தி விஷன். அந்த விஷனை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு வந்து கம்பெனி யோசிக்கிற. அண்ட் தேர் ஆர் லார்ட்ஸ் அண்ட் 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 ப்ரொடக்ட் ஆர் கமிங். நிறைய ப்ரொடக்ட் வந்து கம்பெனி கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் வந்து இமேஜின் பண்ணுறதுக்கு மேலே வந்து கம்பெனி ப்ரொடக்ட் கொண்டு வர போகிறாங்க. ஐ ரிமெம்பர் தட் 2 இயர்ஸ் பிஃபோர், 2 வருஷம் முன்னாடி நம்ம டிசி சார் சொன்ன விஷயம் இருக்குது.
இன் நியர் ஃபியூச்சர் தேர் வில் நாட் பி எ சிங்கிள் ப்ரொடக்ட் யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஆர்சிஎம்க்குள்ளே இல்லாத வெளி மார்க்கெட்ல இருந்து ஒரு பொருள் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ண தேவையே இருக்காது. எவ்ரி திங் வில் பி தேர் இன் ஆர்சிஎம் பிஸ்னஸ். ஜோ ஜஸ்ட் இமேஜின், நம்ம இப்போ வாங்குற எல்லா பொருளும் வந்து ஆர்சிஎம்க்குள்ளே இருந்து நீங்க உங்களுக்கு அதுக்கு அதோட பிவி உங்களுக்கு கிடைச்சா, ஜஸ்ட் இமேஜின். இப்பவும் வந்து ஆளுங்க கேட்கறது வந்து ஆர்சிஎம்ல மஸ்டர்டு கடுகு இருக்கா, ஆர்சிஎம்ல வந்து அது இருக்கா அது இருக்கான்னு கேட்கறீங்க. இப்பவும் கேட்கற கேள்விதான். Still, I am listening that much of not many people are asking. So the thing is, RCM ல எல்லாம் வரும் ஒன் பை ஒன்னா வந்து RCM அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப கூட RCM ல கிடைக்கிற பொருளும் RCM இன்னைக்கு கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் RCM இன்னைக்கு கொடுக்கிற இந்த ஒரு விஷனும் உலகத்தில் இருக்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி விடுங்க, உலகத்தில் இருக்க கொடுக்கவே மாட்டேன், கொடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆயிருக்காங்க. இப்போ உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் பெரிய லெவல்ல சக்சஸா முன்னாடி முன்ன போயிட்டு இருக்கிறாங்க. வி நோ தட் ஆல் த லெஜெண்டரி பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் கம்மிங் அண்ட் அட்ரஸிங் ஆர்சிஎம். இந்தியாவில எல்லா ஆளுங்களும் வந்து பெரிய லெவல்ல ஒரு அப்படின்னு என்ன சொல்ல முடியும், வென் த பீப்புள் தோஸ் ஆர் எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங், எவ்ரிபடி இஸ் அவரை வந்து பார்க்கணும், அவர் அவர் வந்து என்ன வந்து ஜஸ்ட் வந்து நம்ம கம்பெனியில ஜஸ்ட் வந்து வந்தா மட்டும் போதும் அப்படி யோசிக்கிற எல்லா ஆளுங்களும் இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள வந்து ஆர்சிஎம் அட்ரஸ் பண்றீங்க. இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் இன் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ல இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் பண்ற விஷயங்க இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு லெவல்ல வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வேற யாரும் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் இஃப் சம்படி வாண்ட் டு ஸ்டார்ட், யாருக்காவது சரி அப்ப ஆர்சிஎம் பார்த்து நானும் பண்றேன்னு நினைச்சா கூட இந்த அளவுக்கு வந்து டெப்தா வந்து யாருக்குமே பண்ணவும் முடியாது. சோ எவ்ரி திங் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ், எல்லாமே வந்து நம்ம கையில இருக்கிறாங்க. பட் த ஓன்லி திங் இஸ், இது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கையில கிடைச்சாலும் அது வந்து சரியான விதத்துல நம்ம யூட்டிலைஸ் பண்ணா மட்டும்தான் அதோட பெனிஃபிட் வரும். ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நம்ம அந்த விஷயம் பார்க்கணும். இப்ப பாருங்க, நான் ஸ்டார்டிங்ல நம்ம மொபைலோட விஷயம் நான் சொன்னேன், நம்ம மொபைல் மேபி வந்து ஏற்றும் லேட்டஸ்ட் கேமரா இருக்கிற ஏற்றும் ஹை டெக்னாலஜி ஜூம் மிஷின் இருக்கிற ஒரு கேமரா இருக்கிற மொபைல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த மொபைல்ல வந்து மெமரி கார்டு இல்லைன்னா உங்களுக்கு போட்டோ எடுக்க முடியுமா? தேர் ஷுட் பி ஏ மெம்மரி. அந்த அவ்வளோ பெரிய சைஸோட 35 MB ஒரு பிக்சல் இருக்கிற ஒரு போட்டோ உங்களுக்கு அதோட கேமரா உங்களோட கையில் இருக்கு, பட் அந்த கிளிக் பண்ணா வந்து தெர் இஸ் நோ ஸ்பேஸ். அப்படி மெசேஜ் வந்தா எப்படி இருக்கும்? ஸோ த திங் இஸ், நம்ம வந்து பெரிய சிஸ்டத்தில் இருக்குன்னு சொல்றதுனால நமக்கு என்ன ஒன்றுமே கிடைக்க போறதில்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம அப்கிரேட் பண்ணோம். வி ஹாவ் டு அப்கிரேட் த ஸ்பேஸ். நமக்கு இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்ல வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராம்ல சின்ன இல்லை கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு PPT ப்ரெசன்டேஷன் இருக்கு. இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஐ ரிக்வஸ்ட் யூ, இஃப் சம்படி ஃப்ரம் யுவர் டீம் யாராவது வந்து இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்றேன்னா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண சொல்லுங்க, பிகாஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ காமிக்கிறேன். இது வரைக்கும் வந்து நீங்க யாருமே வந்து கோர் லீடர்ஸ் மீட்டிங் யாருமே டைரக்ட்லி பார்த்துருக்காது, ஏன்னா இப்போ இந்த குரூப்புக்குள்ள நான் மட்டும்தான் ரைசிங் கோர்ல இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ லாஸ்ட் நம்ம வந்து இப்போ அட்டன் பண்ண அந்த கோர் லீடர்ஸ் மீட்டிங்கோட ஒரு கிளிம்ஸ் வந்து நான் ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன். ஓகே, ஒன் செகண்ட்.
சம்பாதி நீங்க போடுறேன். எஸ் ஜேஆர்சிஎம், ஐ பிலீவ் எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம கோரல் கோரன் ரைசிங் கோர் லீடர்ஸோட மீட்டிங் நடக்கும். நிறைய ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. இட் வில் பி எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எ பர்சன் டு அட்டெண்ட் எ மீட்டிங் லைக் திஸ். அது நார்மலி நான் இந்த பிஸ்னஸுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தாங்க. ஆக்சுவலி தெர் வாஸ் லாட் மெனி திங்ஸ். நம்ம வாட்ஸாரோட டான்ஸ், நம்ம நிறைய செலிப்ரேஷன் வீடியோஸ் எல்லாம் இருக்காங்க, வேணா நான் எல்லாமே வந்து இதில் காமிக்கலை. ஸோ வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஏ கார்பரேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் போகும்போதெல்லாம் எவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நமக்கு இருந்தாலும், இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மீட்டிங் ஹாலில் வந்து நம்ம ப்ரோக்ராம் இருந்தாலும் எப்பவும் பயங்கர ப்ரெஷரில் இருக்கும். அப்படின்னா நம்ம கம்பெனியோட அவர் வந்து என்ன கேட்க போகிறாங்க, அவர் வந்து நம்ம லாஸ்ட் மந்தோட பிஸ்னஸை பற்றி அவர் கேட்க போகிறாங்க, நிறைய ஃபார்மேட் ஃபில்லிங் இருக்கும். பயங்கர ஒரு ப்ரெஷர்ல தான் அந்த அந்த செலிப்ரேஷன்ல நம்ம அட்டன் பண்ணுவீங்க. பட் வென் வி ஆர் இன் திஸ் கம்பெனி ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நம்ம ஒரு ரைசிங் கோஆர்டினேட்டர் கோர் லீடர் ஆகும்போது வித் ஏ ஃப்ரீ மைண்ட், மனதில் வந்து ஒன்றுமே இல்லை, ஃபுல்லா வந்து ரிலாக்ஸா போயிட்டு நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஃபியூச்சரை வந்து பார்த்து நமக்கு திரும்பி வர முடியும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ தட் வாஸ் ஜஸ்ட் ஏ கிளிம்ஸ். அண்ட் அந்த ப்ரோக்ராம்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் த்ரூ ஏ PPT, ஒரு சின்ன PPT நான் ஷேர் பண்றேன். வாட் ஆர் த அப்கிரேடேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர்சிஎம் பிசினஸ். இந்த பிசினஸ்ல வந்து அப்கிரேட் பண்ற விஷயங்கள் வந்து ஜஸ்ட் லெட் மீ ஷோ யூ. எஸ், ஸோ ஐ பிலீவ் தட் எவ்ரிபடி கேன் சி த திங்ஸ். So, welcome to the new RCM 2024, the upgraded version of RCM business. இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னு கேட்டால், எஸ் டெஃபினெட்லி சேஞ்ச் இன் த நேம் ஆஃப் த கம்பெனி ஃப்ரம் ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் டு RCM கன்சியூமர் ப்ரொடக்ட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இது வந்து நம்ம ஒரு பெரிய கிளாப் பண்ணோம், ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. பிகாஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கம்பெனியோட பேரண்ட் கம்பெனியோட பேர் நம்ம எப்போ சொல்லும் போது ஃபேஷன் ஷூட்டிங்ஸ் பிரைமரி லிமிடெட்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து ஃபேஷனும் ஷூட்டிங்ஸும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி கிடையாது, இல்லைன்னா வந்து ஒரு FMCG ப்ரொடக்டோட கம்பெனி கிடையாது. திஸ் இஸ் எ ஷூட் லெங்க் கம்பெனி. ஏதோ ஒரு ஷூட் லெங்க்த் கம்பெனி பண்ற ஒரு 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 டைரக்ட் செல்லிங் தான் அப்படி ஆளுங்களோட மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும். இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சேஞ்ச் வரும் அவரோட மைண்டில். அப்படின்னா எவ்வளோ பொருள் இருக்கா, இப்போ ஏன் வந்து இந்த ஃபேஷன் ஷூட்டிங்ஸுங்கிற பேர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி யோசனை வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் டைமில் ஒரு ஆள்கிட்ட சொல்லும் போது எப்போ அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஆனால் இனிமே வந்து அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. பிகாஸ் அவர் பேரண்ட் கம்பெனிஸ் RCM கன்சியூமர்ஸ் ப்ரொடக்ட் ப்ரைவேட் லிமிடெட். அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌட்லி நீங்கள் சொல்ல முடியும், உலகத்தில் வந்து ஏற்றும் அதிகம் கன்சியூமபிள் குட்ஸ் இருக்கிற ஃபர்ஸ்ட் கம்பெனி, தட் இஸ் அவர் கம்பெனி RCM பிசினஸ் எங்கிறது நமக்கு எல்லாரையும் சொல்ல முடியும். ஸோ RCM கன்சியூமர்ஸ் ப்ரொடக்ட் ப்ரைவேட் லிமிடெட் இஸ் அ நியூ நேம் ஆஃப் RCM பிசினஸ். நெக்ஸ்ட், நம்ம RCMஓட டேக்லைன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த ஒரு டேக்லைன் வந்து இட் இஸ் எ கிரேட் டேக்லைன். அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களோடையும் பொருளாதாரம், அவரோட ஆரோக்கியம், உமன் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்டென்ஷனில் இருக்குது. அண்ட் ஸ்டில் வி ஹாவ் தட் இன்டென்ஷன். நம்ம இன்டென்ஷனில் வந்து சேஞ்ச் ஒன்றுமே இல்லை, பட் வி ஆர் கோயிங் டு அப்கிரேட் திஸ் ஆல்சோ. இதிலும் வந்து நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த நியூ டேக்லைன் வில் பி
டிரான்ஸ்ஃபார்மிங் ரைஸ் வித் த பவர் ஆஃப் வேல்யூஸ். நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாங்கிறது வந்து கொஞ்சம் மாட்டியிருக்காங்க. நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பிஸ்னஸில் நம்ம பண்ணுற வேலை என்ன, வாட் வி ஆர் டூயிங், வி ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் லைஃப்ஸ். ஒவ்வொரு ஆளுங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, நம்ம வந்து அது அப்கிரேட் பண்ணுறாங்க, அவரோட பொருளாதாரம் ஆரோக்கியம் இதுதான் எல்லாம் தான் நம்ம எல்லாரும் பண்ணுறது. ஆனால் அந்த அப்கிரேடேஷன் வந்து நம்ம பண்ணுறது எப்படி, வி ஆர் நாட் ஜஸ்ட் லைக் ஒரு ஆளுக்கு காசு கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக, இல்லைன்னா காசு உருவாக்குறதுக்காக தப்பான விஷயங்கள் ஒன்றுமே நம்ம பண்ணல. வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த குட் திங். நம்ம வந்து ஒரு ஆளோட வேல்யூ வந்து வேல்யூ அடிஷன் கொடுத்து தான் ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து அது காசாக இருந்தாலும் அதே மாதிரி ஆரோக்கியம் இருந்தாலும் கொடுக்கறது. நம்ம வந்து நிறைய காசு நீங்கள் செலவு பண்ணிட்டு நீங்கள் ஆரோக்கியமான பொருள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு யாருக்கிட்டையும் சொல்லலை. மார்க்கெட் ரேட்டை விட கம்மி ப்ரைஸில் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றும் ஆரோக்கியமான பொருள் நீங்கள் யூஸ் பண்ணுங்க தான் நம்ம சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்க்கும்போதும் நம்ம வந்து வி ஆர் டூயிங் த வேல்யூ அடிஷன். ஸோ வை அந்த வேல்யூ அடிஷன் தான் நம்ம இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வி ஹவ் ரிமூவ் தட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் வித் த பவர் ஆஃப் வேல்யூஸ், இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வேற ஒரு காரணம் கூட இருக்குது. இட் இஸ் நாட் ஓன்லி பிகாஸ் நம்ம வேல்யூ அடிஷன் கொடுக்குறாங்க அதனால மட்டும் இல்லை. 2020 நான் ஒரு என்னோட சேம் நான் கொடுத்த ஒரு ப்ரெசன்டேஷனில் வந்து மேபி நிறைய ஆளுங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதில் நான் சொன்ன விஷயம் தான் 2023 வந்து கம்பெனி வில் பி ஸ்டார்டிங் இ காமர்ஸ். நம்ம வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதே மாதிரி மிந்திரா மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸ் நமக்கு என்ன பண்ண டோர் டெலிவரி எல்லாம் வந்து நம்ம கம்பெனி 2023 ஸ்டார்ட் ஆகும் அன்னைக்கு சொன்னேன். ஆக்சுவலி வந்து டிசி சார் யாருமே எங்கிட்ட அப்படி சொல்லலை, பட் ஐ வாஸ் திங்கிங் தட் எஸ் இப்போ இந்த கம்பெனியோட இந்த க்ரோத் இதே மாதிரி போனால் டெஃபினெட்லி வந்து 2023 ஸ்டார்ட் ஆகுங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு வந்தது. அதனால தான் நான் வந்து ஃபியூச்சரில் அப்படி நடக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நான் பண்ணது. அண்ட் த சேம் திங் ஹேப்பன்ட் இன் 2023 2023 வந்து கம்பெனி இ காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே ப்ரெசன்டேஷனில் நான் கொடுத்துருந்த ஒரு விஷயம் தான் 2025 கம்பெனி வில் பி ஸ்டார்டிங் குளோபல். இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு வெளியில் உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்திலும் வந்து அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியிலும் வந்து கம்பெனி ஆர்சிஎம்மோட ப்ரொடக்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இனிமே வந்து ஆர்சிஎம் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, நவ் இட் இஸ் கோயிங் டு பிகம் த குளோபல். இந்தியாவுக்கு வெளியும் வந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. வி ஆர் கோயிங் டு அப்கிரேட் அவர் பிஸ்னஸ் டு அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ தட் மீன்ஸ் இனிமே வந்து நீங்க துபாயிலும் அதே மாதிரி சிங்கப்பூர்லும் மலேசியாவிலும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வந்து அசோசியேட் பயர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். உங்களால வந்து வண்டர்வேல்டு கியூக்கோட ஓப்பனிங்க்கு எல்லாம் வந்து இனிமேல் காமராஜ் சார் எல்லாம் ஃப்ளைட்டில் போகிறத பார்க்க முடியும். ஆ துபாயில் எனக்கு வந்து வண்டர்வேல்டு கியூக்கோட ஓப்பனிங் இருக்கு, ஸோ ஐ ஆம் கோயிங் டு ஓப்பன் ஏ வண்டர்வேல்டு கியூக் இன் துபாய். நான் வந்து நம்ம வெறு நாசா சார், அஸ்கர் சார், நம்ம ராமசாமி சார், நம்ம லீடர்ஸ் எல்லா ஆளுங்களும் வந்து நம்ம மூர்த்தி சார், சுரேந்திரபட் சார், இவர் எல்லாரும் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வெளியே போயிட்டு ஒரு டீமே கிரியேட் பண்ணுறதும் அந்த இடத்துல போய் நம்ம வந்து பிஸ்னஸ் உருவாக்குறதும் நமக்கு எல்லாருக்கும் பார்க்க முடியும். ஸோ வி ஆர் கோயிங் டு அப்கிரேட் நாட் ஓன்லி இன் இந்தியா, வி ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் அவர் பிஸ்னஸ் டு அவுட் ஆஃப் இந்தியா. அதனால தான் அதுவும் ஒரு ரீசன் தான், டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியாங்கிறது மாட்டி டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் வித் த பவர் ஆஃப் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ இட்ஸ் இட்ஸ் நாட் அட் ஆல் ஏ சிம்பிள் திங். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆர்சிஎம் பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து இந்தியாவில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி டோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம பார்த்தா அதில் வந்து செகண்ட் பெஸ்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி, ஏற்றவும் அதிகம் பிஸ்னஸ் பண்ற செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி தான் ஆர்சிஎம் பிஸ்னஸ். அது வந்து 2020-21 காலகட்டத்தில் ஃபர்ஸ்டா இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து 2021-22 வந்து செகண்ட் பொசிஷன். அண்ட் வி ஆர் ஜஸ்ட் கண்டினியூ த சேம் செகண்ட் பொசிஷன். அது வந்து பெரிய விஷயம், ஏன்னா நம்ம கையில் இருக்கிற ப்ராடக்டோட ப்ரைஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கு. இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து நம்ம பொருள் இருந்துட்டும் அது மட்டும் இல்லை, நம்ம கன்சூமர் குட்ஸ் மட்டும் மெயின்லி வந்து ஃபோக்கஸ் சோப்பு அந்த மாதிரி ப்ரொடக்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு டோட்டல் இந்தியாவில் இருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி சொன்னால் தட் இஸ் நாட் அட் ஆல் ஸ்மால் திங், தட் இஸ் எ பிக் திங். ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயம், நம்பர் ஒன்னாக இருக்கிற அந்த கம்பெனி வந்து ஹோல் வேர்ல்டு அவருக்கு பிஸ்னஸ் இருக்கு, அப்போ தான் அவர் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. ஸோ வித்தவுட் ஆப்ரேட்டிங் அவுட் சைட் இந்தியா, இஃப் வி ஆர் நம்பர் டூ, ஜஸ்ட் இமேஜின் இஃப் வி ஸ்டார்ட் அப்கிரேடட் அவர் செல்ஃப் அண்ட் கோயிங் ஸ்டார்டிங் வித் த பிஸ்னஸ் ஆஃப் அவுட் சைட் இந்தியா. இந்தியாவுக்கு வெளியே வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எனி கம்பெனி கேன் டச்சஸ், ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்து ஆர்சிஎம்ஏ பின்ன டச் பண்ண முடியுமா, முடியாது.
இந்தியாவில வந்து நான் எகெயின் சொல்றேன், இந்தியாவில வந்து வரப்போற ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள தேர் வில் பி ஓன்லி டைரக்ட் செல்லிங் கம்பெனி தட் வில் பி ஆர்சிஎம். ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி மட்டும்தான் இருக்கும், நீங்க எல்லாருக்கும் பார்க்க முடியும், அது ஆர்சிஎம் மட்டும்தான் இருக்கும். வேற ஒரு கம்பெனி வந்து இது நீங்க உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு க்ரோத் நமக்கு ஆர்சிஎம்ல பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங், நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் டாட் காம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம www.rcmbusiness.com தான் நம்ம வெப்சைட். நவ் வி ஆர் கோயிங் டு அப்கிரேட் இட் வித் ஆர்சிஎம் வேர்ல்ட் டாட் காம். இனி வந்து நான் எதுக்கு வந்து இந்த ஆர்சிஎம் வேர்ல்டுங்கிற பேருக்கு சேஞ்ச் ஆனது நான் சொல்ல தேவையே இல்லை, பிகாஸ் யூ ஆல் நோ தட். ஏன்னா நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஆப்ரேட் த ஹோல் குளோபல், நம்ம வந்து எல்லா இடத்துலயும் நம்ம ஆப்ரேட் பண்ண போறாங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஆர்சிஎம் வேர்ல்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, இஃப் யூ சர்ச் rcmbusiness.com, rcmbusiness.com இப்போ நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆர்சிஎம் நம்ம சைட்டுக்குள்ளே போக முடியும். இப்போ ரைட் நோ இட் இஸ் ரைட் ஆர்சிஎம் வேர்ல்டு நீங்கள் டைப் பண்ணால் ரெண்டும் உங்களுக்கு இந்த சைட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட், இனி வந்து சைட்டு கிடைக்க மாட்டேங்க அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. யூ வில் பி கெட்டிங் த சைட், பட் நவ் வி ஆர் கோயிங் டு அப்கிரேட் வித் த நேம் ஆர்சிஎம் வேர்ல்ட் டாட் காம். அண்ட் நெக்ஸ்ட் திங், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சிஎம்மோட ஏற்றவும் பெரிய ஒரு இன்வென்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட், அதே மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஒரு சேல்ஸ் க்ரோத் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் டிஸ்பிளே வால். அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து முன்னாடி பியூசி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்சிஎம்மோட வண்டர் வேர்ல்டு கியூக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண, தென் வி காட் வண்டர் ஆர்சிஎம்மோட வண்டர் வேர்ல்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து நம்ம சென்னையில கூட, நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ ஒரு வண்டர் வேர்ல்டு இருக்கு. அண்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட், வண்டர் வேர்ல்டுக்கு மேலே நமக்கு ஏதாவது கிடைக்குமா? எஸ் கம்பெனி இஸ் பிளானிங் சம்திங் பியோண்ட் வண்டர் வேர்ல்டு. வண்டர் வேர்ல்டுக்கு மேலே ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் வந்து கம்பெனியோட மைண்டில் இருக்கு, பட் வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்க்ளோஸ் இட் ரைட் நோ. இப்போ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் இப்போ வந்து அதோட விஷயங்கள் சொன்னேன், அது வந்து எனக்கு அது வேணும், அதுக்காக அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அது அது பண்ணுறதுக்காக நிறைய விஷய கேள்விகள் எல்லாரும் கேட்க போகிறாங்க. பட் இட் இஸ் இந்த பைப்லைன் ஓன்லி, இது வரைக்கும் வந்து அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை. பட் டெஃபினெட்லி தேர் வில் பி ஏன் அப்கிரேடேஷன். அப்படின்னா வண்டர் வேர்ல்டுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம் வந்து கம்பெனி வந்து நம்ம கம்பெனி சிஸ்டத்திலே வந்து கம்பெனி கொண்டு வர போகிறாங்க. அண்ட் தேட் வில் பி டேக்கிங் அ டைரக்ட்லி ஃப்ரம் த கம்பெனி சைட். அது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து எல்லா மெட்ரோஸிலும் வந்து அந்த மாதிரி புது புது ப்ரொஜெக்ட், யூ கேன் ஹேவ் எவ்ரி திங் தேர், எல்லாமே இருக்கிற மாதிரி. ஆர்சிஎம்ஐ பற்றி 0 to லாஸ்ட் நியூமரிக் நம்பர் எதாக இருந்தாலும் அந்த நம்பர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருந்து கிடைக்கும். நாட் ஓன்லி ப்ரொடக்ட், ப்ரொடக்ட் மட்டும் இல்லை, தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட் மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி அப்கிரேட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ தேர் வில் பி சம்திங் இன் நியர் ஃபியூச்சர் மோர் தேன் வண்டர் வேர்ல்ட். வண்டர் வேர்ல்டுக்கு மேலே வந்து ஒரு விஷயம் நமக்கு ஆர்சிஎம்ல வர முடியும், பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்சிஎம் பிஸ்னஸ். அண்ட் தெர் ஆர் லாட் மெனி ப்ரொடக்ட். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ண ப்ரொடக்ட் மட்டும்தான் நான் ஜஸ்ட் காமிக்கிறாங்க, நிறைய ப்ரொடக்ட் வந்து நமக்கு பார்க்க முடியும். நம்ம இது பிஸ்கெட்டு, கோகனட் பிஸ்கெட் வந்து இட் இஸ் வெரி வெரி டேஸ்டி. நம்ம கோர் லீடர்ஸ் மீட்டிங்கில் அங்கே மெயின்லி வந்து எல்லாருக்கும் சப்ளை கொடுத்த இந்த பிஸ்கெட்டு தான். இந்த பிஸ்கெட்டு வந்து ஒரு வாட்டி நம்ம சாப்பிட்டு அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது, கண்டினியூஸ்லி வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்டியான பிஸ்கெட்டு. அண்ட் தட் குஷ் சிரப், குஷ் சிரப் இஸ் நிறைய அப்படின்னா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இது. எஸ்பெஷலி இந்த ஹாட் சீசன், இந்த ஹாட் சீசனில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த குஷ் சிரப்பால் உங்களுக்கு பண்ண முடியும். நீங்கள் வந்து சோடா போட்டு அது இந்த குஷ் சிரப் இங்கே யூஸ் பண்ணலாம், தண்ணி நம்ம ஐஸ் கியூப் தண்ணி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், பால் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு ஷேக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி கோலா இந்த இந்த இதனால நீங்கள் பண்ண முடியும். நிறைய விஷயம், வெரைட்டி ஆஃப் திங்ஸ் யூ கேன் டூ இட் ஃப்ரம் த குஷ் சிரப்பு. குஷ் சிரப்புன்னு சொன்னால் இட்ஸ் எ கிராஸ், இது வந்து ஒரு கிராஸு தான். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு இருக்கு. இது வந்து நம்ம ஹீட் வேவை கம்மி பண்றதுக்காக, ஸ்கின் ஹெல்த்துக்காக, நம்ம பாடி ஹைட்ரேட் பண்றதுக்காக, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக, கண் ஐயோட பார்வை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்காக, ஆங்ஸைட்டி ரிலீஃப் பண்றதுக்காக, ரெடியூஸ் இன்ஃபர்மேஷன், நம்ம பாடியில வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்மி பண்றதுக்காக, நம்ம ஸ்கார்ஸ் இருந்தால் நம்ம பாடியில வந்து ஸ்கார்ஸ் இருந்தால் அது வந்து ரெடி பண்றதுக்காக, அதே மாய்ஸ்சரைசர், நம்ம பாடியில இருக்கிற நம்ம ட்ரை ஸ்கின் வந்து மாய்ஸ்சர் பண்றதுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் எஃபெக்ட் வந்து இது நம்ம குடிக்கும் போது நமக்கு கிடைக்கும். அண்ட் பாடி டோட்டல் ரிலாக்ஸேஷன், நம்ம வந்து ஒரு ஸ்பாயில போய் மசாஜ் பண்ண மாதிரி ரிலாக்ஸேஷன் நமக்கு பாடி கிடைக்கணும்னா
அதுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த குஷ் சிறப்பு வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் ஏ வண்டர்ஃபுல் திங். வேர்ல்டு வைட்ல நம்ம பார்க்கும்போது ஏற்றுமதிக்கு டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த குஷ் சிறப்பு. ஸோ ஸ்டார்ட் யூஸிங் திஸ் ப்ராடக்ட், இட்ஸ் ஏ வெரி மச் பெனிஃபிஷியல் இன் திஸ் இவ்வளோ சீட். இந்த சம்மர் சீசன்ல வந்து ஏற்றுமதி உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இது. அண்ட் நம்ம கிறிஸ்போட ஒரு புது ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே நமக்கு வர போறாங்க. நாட் ஓன்லி கிறிஸ், தேர் வில் பி ஏ லாட்ஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஸ்ப்ரே. நம்ம நிறைய டியோட்ரன்ஸ் அண்ட் ஸ்ப்ரே வந்து கம்பெனி லான்ச் பண்ண போறாங்க. அங்கே பிரியங்கா மேடம் வந்து நிறைய ப்ராடக்ட் அங்கே டெமோ காமிச்சாங்க. அதோட எல்லாம் ஃபோட்டோ என் கையில இல்லை. அண்ட் நம்ம ஐ ஹேர் கேர் சிரப் ஆல்ரெடி வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் வெரி மச் பெனிஃபிஷியல். இதெல்லாம் நமக்கு ஈசோலோ ட்ரைனிங்ல இதோட டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேங்கோ ஸ்குவாஷ், அகெயின் இந்த சம்மர் சீசன்ல வந்து நீங்க எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் அது, மேங்கோ ஸ்குவாஷ். இது நான் நம்ம குஷ் சிரப்பை பற்றி சொன்ன மாதிரியே நிறைய விஷயம் நம்ம கோலா பண்ண முடியும், இதை வச்சு ஐஸ்கிரீம் பண்ண முடியும், நீங்க நம்ம லெஸ்ஸி மாதிரி உங்களுக்கு சாப்பிட முடியும். அதுல வந்து நம்ம தயிர் நம்ம இது போட்டுட்டு கேர்டு போட்டு நம்ம லெஸ்ஸி மாதிரி சாப்பிட முடியும். தர லாட் பண்ணி ஜூசஸ், நிறைய விஷயங்கள் உங்களால பண்ண முடியும். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல வந்து 100% நேச்சுரல் அல்ஃபான்சா மேங்கோ யூஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அல்ஃபான்சா மேங்கோ, ஒரிஜினல் அல்ஃபான்சா மேங்கோட பிரைஸ் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிளேவர்ட், இது வந்து ஒரு ஃபிளேவர்டு ப்ராடக்ட் கிடையாது. இது வந்து 100% அல்ஃபான்சா மேங்கோ யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் அது. மேங்கோ 100 மேட் வித் 100% அல்ஃபான்சா மேங்கோ பல்ப். இது சும்மா வந்து நம்ம பாடிக்கு பிரச்சனை ஆகிற ஒரு இன்கிரீடியன்ட் இதுக்குள்ள இல்லை, 100% ஒரிஜினல் அல்ஃபான்சா மேங்கோ தான். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த சம்மர் சீசன்ல மேக்சிமம் ஆளுங்களை ஆர்சிஎம்குள்ள ஜாயின் பண்ணதுக்காக என்ன பண்ண முடியும், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தேர் ஆர் லாட் மெனி அதர் ப்ராடக்ட் லைக் இப்போ வந்து நம்ம ஸ்வச்சாவோட டொமேட்டோ கெச்சப் நம்ம கையில இருக்கு, இனி காஜூர் இம்லி சட்னி நமக்கு வேற போறாங்க, நம்ம இது டேட்ஸோட ஜே டேட்ஸ் சட்னி, அதே மாதிரி செஷ்வான் சட்னி வந்து வர போறாங்க. தெர் ஆர் லாட் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் டிஷஸ் திட் இஸ் கோயிங் டு கம். நம்ம ரசகுல்லா வந்து லான்ச் பண்ண போறாங்க, மேட் வித் கவு மில்க், சாஃப்ட் ஃப்ளஃபி ஜூசி அண்ட் ஸ்பாஞ்ச், எல்லாம் அடிபொடி சூப்பர் வித்தவுட் நம்ம பாடிக்கு ஹசார்டஸ் இல்லாத நல்ல அடிபொடி ரசகுல்லா வந்து நமக்கு லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் நம்ம அலோவேரா ஜூஸ் இஸ் ரீலான்சிங் வித் நியூ இன்கிரீடியன்ஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அலோவேரா ஜூஸ் வந்து நம்ம கையில ஆல்ரெடி இருக்கு, ஆனா அந்த அலோவேராவில வந்து சீபக்தோன் அண்ட் ஆம்லா போட்டிருக்காங்க. சீபக்தோன் எங்கேயோ கேட்டிருக்குல்ல இதுக்கு முன்னாடி, யாருக்காவது சொல்ல முடியுமா எந்த ப்ராடக்ட்ல வந்து நம்ம சீபக்தோன் கேட்டிருக்கேன்னு நமக்கு தெரியுமா? எனிபடி ஃப்ரம் திஸ் குரூப், இவ்வளவு ஆளுங்க இருக்குல்ல, ஐ லெட் மீ செக் ஹவு மெனி ஆஃப் ரிமெம்பர் சீபக்தோன் வின் விச் ப்ராடக்ட். எஸ் பயோஏஜ், வெரி குட், நாட் பிஜே, இட் இஸ் இன் பயோஏஜ், பயோஏஜ், எஸ் எஸ் வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கு சீபக்தரோன் வந்து நம்ம எத்தனை வாட்டி நம்ம பிரீதி மேடம் சுரேஷ் சாரும் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க சீபக்தரோனோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அம்லா வி ஆல் நோ நம்ம நெல்லிக்காதான், நமக்கு வந்து இட் இஸ் த க்யூன் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இது இந்த அலோவேரா ஜூஸ் நம்ம இனி நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுல வந்து சீபக்தரோன் ஆட் பண்ணனால ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள வந்திருக்கு. ஆன்டி ஹைப்பர் லிப்பிடிமிக் அப்படின்னா நம்ம டயபெட்டிஸ் பேஷன்ஸுக்கு வந்து பெரிய லெவலில் பெனிஃபிட்டாக இருக்கும், ஏன்னா அதுல ஆம்லா கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஒபிசிட்டி, ஃபேட் ஜாஸ்தி இருக்கிற ஆளுங்களை ஃபேட் கம்மி பண்ணுறதுக்காக இட் வில் பி வெரி மச் பெனிஃபிஷியல். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன் இருக்கு, ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் இருக்கு, ஆன்டி வைரல் ஆக்ஷன் இருக்கு, டெர்மட்டாலஜிக்கலி இட் வில் பி வெரி மச் பிரில்லியன்ட், நியூரோ ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் இருக்கு, அண்ட் ஹெப்பட்டோ ப்ரொடக்டிவ் நம்ம லிவருக்கு, எவ்ரி திங். நீங்க பாருங்க ஒரே ஒரு அலோவேரா ஜூஸ் வந்து நம்ம சாப்பிடும் போது எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கிறேன்னா, ஐ பிலீவ் தட் எவ்ரிபடி ஹேஸ் டு கன்சூம் திஸ் ப்ராடக்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே. ஒரு நாள் வந்து ஒரு வாட்டியாவது வந்து அலோவேரா ஜூஸ் நீங்க கன்சியூம் பண்ணிதான் ஆகணும். ஸோ பிகாஸ் நவ் இட் இஸ் வித் அ லாட் மெனி ஆடட் அட்ராக்ஷன்ஸ், நிறைய அட்ராக்ஷன்ஸ் இதுக்குள்ள இருக்கு. நவ் வி ஆர் கோயிங் டு ஹாவ் த மெயின் அஜெண்டா. நான் ஸ்டார்டிங்ல இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வி ஆர் ஹியர் டு பில்ட் ஏ நெட்வொர்க். நம்ம வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிஸ்னஸுக்குள்ள இருக்கிறாங்க. வி நீட் டு அப்கிரேட் அவர் செல்ஃப். நம்ம ஊர் ஆளுங்களும் வந்து அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் வந்து ஜெயிக்க முடியும். பட் த மெயின் பட் இந்த சிஸ்டத்தில் வந்து நமக்கு தெரியும், இப்போ ஆல்ரெடி வந்து 4 கோடிக்கு மேலே ஆளுங்க ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ நான் இப்போ இந்த பேசிக்கிட்டே இருக்கிற இந்த டைமில் கூட மேபி வந்து தேர் ஆர் லாட் மெனி பீப்புள்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஜாயினிங். இப்போ வந்து எங்கேயோ வந்து ஜாயினிங் வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஜாயினிங் வந்தாலும் இந்த ஜாயினிங்ல இருந்து எத்தனை ஆளுங்க வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு வருது? இதுக்கு மெயின் ரீசன் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட் பர்சன், ஜாயின் பண்ண ஆளோட குவாலிட்டியோட பிரச்சனை கிடையாது. வை தேவர் நாட் கெட்டிங் ஏ என்ன லீடர்ஷிப், அவர் லீடர்ஷிப்க்கு வராதிருக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவர் ஜாயின் பண்ண ஆள் இல்லைன்னா கம்பெனி சைட்ல இருந்து, கம்பெனி சைடு மீன்ஸ் அவரோட டீம் லீடர் சைட்ல இருந்து ஒரு பெரிய சப்போர்ட் அவருக்கு கிடைக்காம இருக்கும்போது தான் மெயின்லி வந்து என்ன ஆகுது,
அவர் வந்து இந்த சிஸ்டம் விட்டு போறது அவர் ஜெயிக்காம இருக்கிறது. ஏன்னா அவருக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி தெரியாது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ரெடி பண்ணதுக்காக நவ் கம்பெனி ஹாஸ் ஸ்டார்டட் ஏ நியூ எஜுகேஷன் ப்ரோக்ராம் தட் இஸ் கால்ட் ஆர்சிஎம் தேஜஸ். சக்சஸ் த்ரூ எஜுகேஷன். ஆர்சிஎம்ல இருந்து இனிமே யாருமே சொல்லக்கூடாது, சார் எனக்கு வந்து என்னோட அப்ளைன் எனக்கு சொல்லித்தரல, எனக்கு வந்து அந்த ஆள் என்னோட மென்டர் எனக்கு சொல்லித்தரல, அவர் சொல்றது இங்கே புரியல, இந்த மாதிரி விஷயங்கள் இனிமே யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா ஆர்சிஎம் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஏ எஜுகேஷன் சிஸ்டம். வாட் இஸ் தேஜஸ் அண்ட் வை? எதுக்கு வந்து நம்ம இந்த தேஜஸ்னால என்ன, அது எதுக்கு வந்து நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங், ஆர்சிஎம் கோர்ஸ். தேஜஸ்ன்னு சொன்னா ஆர்சிஎம்மோட கோர்ஸ் தான். இப்ப நிறைய ஆளுங்க யோசிக்கும், இது வந்து நம்ம ஆர்சிஎம்ல இருந்து கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சு வந்தேன், ஆனா இப்ப வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கணுமா? இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இந்த பிசினஸ்க்குள்ள வர்ற எல்லா ஆளுங்களும் இந்த கோர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. ஆனா இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு படிச்சா மட்டும்தான் இதுல இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம வேற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி ஆர்சிஎம் ஆளுங்களை ஜாயின் பண்ணா காசு கிடைக்கிற சிஸ்டம் அல்ல ஆர்சிஎம். இந்த சிஸ்டத்தில் ஜெயிக்கணும்னா இதுல நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு, அது மாதிரி தெரிஞ்சு அது வேற ஆளுங்க கிட்ட கரெக்டான விஷயங்கள் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல இருந்து நமக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகும். நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், பட் இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஏன் இன்கம் ஏனர், இந்த இது பிசினஸா நீங்க பண்ணணும், இதுல இருந்து இன்கம் கிடைக்கணும்னா அதுக்காக நீங்க கொஞ்சம் விஷயங்கள் படிச்சுதான், அப்படி படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா அதுக்காக ஆர்சியம் கொடுக்குற ஒரு கோர்ஸ் தான் தேஜஸ். இம்ப்ரூவ்மெண்ட் இன் எஃபிகசி அப்படின்னா இந்த தேஜஸுக்குள்ள வந்தா அவரோட ஸ்பீடு வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு எல்லாருக்கும் தெரியல, நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு பண்றதும் தெரியாம பண்றதும் தமிழ் பயங்கர வித்தியாசம் இருக்கு. சில நமக்கு வந்து தெரிஞ்சு பண்ணும்போது, தெரியாம பண்ணும்போது நம்ம ஒரு நாள் எடுக்கிற ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சு பண்ணா மேபி வந்து 1 hour நம்ம முடியும். ஸோ இந்த சிஸ்டத்தில் இந்த தேஜஸ் நம்ம கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டால், வி ஆர் கிவிங் த ட்ரைனிங் ஆஃப் த பீப்புள். ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ தர் எஃபிகசி வில் பி மோர் அண்ட் சேம் லாங்குவேஜ் ஃபுல் ஃபார் ஆல். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்தில் வந்து ஒரு நிறைய லீடர்ஸ் வந்து அவருக்கு அவரோட அவருக்கு புரிஞ்ச விதத்துல தான் பேச இருக்கிறாங்க. நமக்கு ஒரு ஒரு கேம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, ஒராளோட காதில் எல்லாரும் 10 பேரை லைன்ல நிறுத்திட்டு ஒராளோட காதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம விஸ்பர் பண்ணா அதை அடுத்த ஆள்கிட்ட சொல்லுங்க சொல்லி, அவர் வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்லி, அது வந்து வேற ஆள்கிட்ட சொல்லி, அப்படி போய் 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 10வது ஆளோட கீழே செவியில வரும்போது அது அந்த விஷயமே வந்து வேறையா இருக்கும். ஏன்னா அந்த அது வந்து இது பண்ணி போகும்போது ஒவ்வொரு ஆளுங்களும் பேசி 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 அதோட அவர் சொன்ன விஷயமே ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த சிஸ்டத்திலும் ஆர்சிஎம்ல இருக்கிற சிஸ்டத்தை பற்றி ஒரு லீடர் சொல்லி கொடுத்த விஷயம் அவருக்கு கரெக்டா புரியலன்னா அது வந்து அவருக்கு புரிஞ்ச மாதிரி அடுத்த ஆளுகிட்ட சொல்ல போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஆள் என்ன பண்ணுவீங்க, என்னோட லீடர் அவர் சொன்னது அவருக்கு புரியல, அவர் வந்து அதே மாதிரி இல்லைன்னா அதிலும் கொஞ்சம் கூடி கம்மியா வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்ல போறாங்க. ஸோ ஒரு டோட்டல் டீமில் வந்து ஒரு அன்எஜுகேட்டடான ஆளுங்களோட பெரிய டீம் கிரியேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் அந்த டீம்ல இருந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆக மாட்டாங்க. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, எவ்ரிபடி வில் ஸ்பீக் இன் ஏ சேம் லாங்குவேஜ். எல்லா ஆளுங்களும் வந்து ஒரே விஷயம் ஒரே மாதிரி பேசணும். அதுக்காக தான் கம்பெனி என்ன பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெல்ப் டு காம்பீட் வித் அதர் கம்பெனிஸ். ஒரு கம்பெனி வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் ஆர்சிஎம் பிசினஸ் சொல்லி கொடுக்கும்போது, உங்களோட கம்பெனி இது இல்லையே, எனக்கு வந்து இவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆகுது, உங்களால் இவ்வளோ இன்கம் ஜென்ரேட் ஆக முடியலையேன்னு கேட்டால், அதுக்கு வந்து பதில் கொடுக்கணும்னா நமக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும். வித்தவுட் நோயிங் அபவுட் த சிஸ்டம் நம்ம வந்து வேறொரு கம்பெனிக்காரங்கிட்ட நம்ம வந்து பிடிச்சு நிற்க முடியாது. அவர் வந்து நம்ம கம்பெனி மோசம், அவரோட கம்பெனி தான் நல்லதுன்னு சொல்லி ஓடி போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து வேறொரு ஆள்கிட்ட போய் காம்பீட் பண்ணோம்னாலும் நமக்கு என்ன வேணும், சரியான எஜுகேஷன், ஆர்சிஎம்மோட எஜுகேஷன் நமக்கு வேணும். டு எஸ்டாப்ளிஷ் ஆர்சிஎம் விஷன் அண்ட் ப்ரொடக்ட். நம்ம ஆர்சிஎம்மோட இது ஏற்றும் மிக முக்கியமான விஷயம். நிறைய ஆளுங்க வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே வருது டெஃபினெட்லி வந்து காசுக்காக தான். ஐ ஆம் நாட் டிரேயிங் தட், டெஃபினெட்லி காசு வேணும். இந்த 100% வித்தவுட் மணி இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க், அது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆர்சிஎம்மோட விஷயம் சொன்னால் ஆக்சுவலி வந்து இட் இஸ் நாட் லைக் காசு சம்பாதிக்கணும் அந்த மாதிரி விஷயம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும், இப்போ வந்து இந்தியான்னு சொல்ல முடியாது, வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஆரோக்கியம் கொடுக்கணும், எல்லாரோடையும் பொருளாதாரம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்ல தான் ஆர்சிஎம் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷன் வந்து என்ன பண்ணணும், மேக்ஸிமம் ஆளுங்கள் இந்தியாவில் அட்லீஸ்ட் இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற நம்ம டீமில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் அந்த விஷயம் புரிய வைக்கணும். அண்ட் ஆர்சிஎம்மோட ப்ரொடக்ட் இப்பவும் வந்து ஆர்சிஎம்மோட நிறைய ப்ரொடக்ட் நமக்கு தெரியும், எவ்வளோ ப்ரொடக்ட் நம்ம கையில் இருக்கு, இவ்வளோ பொருள் இருந்துச்சு கூட நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம் ப்ரொடக்ட் யூஸ் பண்ணாம வெளி மார்க்கெட்ல ப்ரொடக்ட் யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த காஸ்ட், பிகாஸ் தே டோன்ட் நோ அபவுட் தட் ப்ரொடக்ட்.
அந்த பொருளை பற்றி அவருக்கு விளக்கம் ஒன்றுமே தெரியாது. இது வந்து சாப்பிட்டா என்னோட பாடியில் என்ன பெனிஃபிட் வரும், இல்லைன்னா வந்து வெளி மார்க்கெட்டில் இருக்கிற பொருள் நீங்கள் சாப்பிடும்போது அவருக்கு வர்ற அந்த பிரச்சனைகள் ஒன்றுமே வந்து இந்த பொருள்லேருந்து வர மாட்டேன், இந்த விஷயங்கள் வந்து ஆளுங்களுக்கு தெரியாது, அதனால தான் வெளி மார்க்கெட் பொருளை வாங்குறாங்க. ஸோ இந்த ப்ரொடக்டை பற்றியும் ஆர்சிஎம்மோட விஷனும் வந்து மேக்சிமம் ஆளுங்கக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு கூட தான் நம்ம ஆர்சிஎம்மோட இந்த தேஜ் சங்கிற ஒரு அபியான ஒரு கோர்ஸ் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபார் நியூ மெம்பர்ஸ், புதுசா ஜாயின் பண்ற ஆளுங்கக்காக வந்து தேஜஸ் புனியாத் கோர்ஸ். தேஜஸ் புனியாதுன்னு சொன்னா, புனியாத் மீன்ஸ் ஹிந்தியில நம்ம அதோட பேரு ஃபவுண்டேஷன். நம்ம ஃபவுண்டேஷன், நம்ம ஒரு வீடு கட்டும் போது ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பண்ணும் இல்லை, அந்த ஃபவுண்டேஷன் இல்லாத நமக்கு என்ன பண்ண முடியாது, பெரிய வீடு கட்ட முடியாது. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் தான் புனியாதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் த நியூ கமர்ஸ், புதுசா ஜாயின் பண்ண ஆளுங்கக்காக வந்து கம்பெனியோட புனியாதுங்கிற ட்ரைனிங் இருக்கு. செகண்ட், எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் ஆல்ரெடி வந்து ஆர்சிஎம்குள்ள இருக்கு, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கோர்ஸ் படிக்கணும்னா தேஜஸ்ங்கிற ஒரு மெயின், தேஜஸ் மெயின் கோர்ஸ். இப்போ இந்த இது வந்து நம்ம எல்லாரும் கொஞ்சம் கூட கௌரவமா பார்க்க வேண்டிய விஷயம்தான். ஆர்சிஎம்ல வந்து 10 வருஷம் இருந்தாலும் எனக்கு ஆர்சிஎம் பற்றி தெரியும் சொல்ல முடியாது. ஆர்சிஎம்ல நான் வந்து 6 மாதம் தான் இருக்கேன், பட் அதனால எனக்கு ஆர்சிஎம் பற்றி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா படிச்ச ஆளுங்க, இது வந்து டெப்த்ல நம்ம மைண்டுக்குள்ள ஆர்சிஎம் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் ஆர்சிஎம் புரியும். நிறைய வருஷம் ஆர்சிஎம்குள்ள இருக்குங்கிறது வந்து ஆர்சிஎம் பற்றி எனக்கு எல்லாமே தெரியுங்கிறது கேரண்டி நமக்கு சொல்லவே முடியாது. ஸோ தேர் ஆர் லாட் மெனி மெம்பர்ஸ், தோஸ் ஆர் வெரி சீனியர் பட் டோன்ட் நோ எனி திங் அபவுட் த சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை பற்றியோ ஆர்சிஎம்ஐ பற்றியோ ஆர்சிஎம் இப்போ நடக்கிற பிளானை பற்றியோ ஆஃபரை பற்றியோ ஆர்சிஎம்மோட உடனே பற்றியோ ஆர்சிஎம்மோட நிர்ஜரவை பற்றியோ ஒன்றுமே தெரியாத இப்போ நிறைய ஆளுங்க ஆர்சிஎம்குள்ளே இருக்குது, பட் தேவர் சீனியர்ஸ். அதனால வந்து எனக்கு ஆர்சிஎம் தெரியும்னு நமக்கு சொல்லவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ஃபார் தோஸ் சீனியர்ஸ், தோஸ் ஹூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் ஆர்சிஎம். ஆர்சிஎம்ஐ பற்றி எஸ் எனக்கு தெரியணும், ஏன்னா என்னோட கீழே இருக்கிற நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கிற என்னோட அசோசியேட் பையர்ஸ், என்னோட லைஃப் லைனுக்கு வந்து இப்போ என்ன விட நல்ல ஆர்சிஎம் தெரியும், ஏன்னா அவர் வந்து ஆர்சிஎம்மோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் முன்னாடி வந்து நான் வந்து சின்ன ஆள மாதிரி, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி நிற்கக்கூடாது, எனக்கும் இதே பற்றி நல்லா தெரியணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஆர்சிஎம்மோட மெயின் கோர்ஸ், தேஜஸ் மெயின் கோர்ஸ் வந்து அந்த ஆளுங்க அட்டென்ட் பண்ணணும். அண்ட் த தேர்ட் ஸ்டேஜ் இஸ் ஃபார் த பியூசி அண்ட் அண்டர்வேர்ல்ட் கியூ கார்னர்ஸ். ஒரு பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா அதுக்கு வந்து மெயின் ஏரியா வந்து அதோட ப்ரொடக்ட்டு டெலிவரி தான். நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேசினாலும் ப்ரொடக்ட் டெலிவரி கரெக்டாக நடக்கலைன்னா டெஃபினெட்லி வந்து அந்த பிஸ்னஸ் எங்கேயும் வந்து இம்ப்ரூவ் ஆக போகிறது இல்லை. ஸோ அதுக்காக மெயின் எஜுகேஷன் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு இடம் தான் ஆர்சிஎம்மோட வண்டர் வேர்ல்டு கியூக்கு பியூசி ஓனர்ஸ். ஸோ அந்த வண்டர் வேர்ல்டு கியூக்கு பியூசி ஓனர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் கோல்ட் தேஜஸ் சேவா. ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணுறீங்க, பொருள் வாங்க வர்ற ஆளுங்களுக்கு சேவை கொடுக்குறாங்க, அந்த சேவை தேஜ் தேஜஸ் சேவா. ஸோ இந்த மூணு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தேஜஸ், இது வந்து எதுக்கு நம்ம பண்ணணும், இதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டால், தெர் ஆர் லாட் மெனி திங்ஸ், செல்ஃப் டிபெண்டன்ட் அசோசியேட்டட் பையர்ஸ் ஃபாஸ்ட் வின் அச்சீவ்மெண்ட். எனக்கு வந்து ஒரு ஒரு லீடரை டிபெண்ட் பண்ணாமல் என்னோட லீடர் வந்து நீங்கள் பண்ண, அவரோட லீடர் மேபி வந்து லீடர் மேனிப்புலேட் பண்ணலாம், அந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் இருக்குது ஆர்சிஎம், நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த லீடர் சொல்கிறது இல்லை, இதுதான் கம்பெனியோட சிஸ்டம்ங்கிறது நம்ம அசோசியேட் பையர்ஸுக்கு புரியணும். ஒரு லீடர் ஹெல்ப் பண்ணலன்னு அவர் வந்து என்னோட லீடர் அங்கே திரும்பி கூட பார்க்கறது இல்லை, நான் அவர் வந்து எங்கேயும் இருக்கிறாங்க. ரெஞ்சி சாரை வந்து சென்னை போனதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கிற என்னோட யாரையும் வந்து ரெஞ்சி சாரை பார்க்கலன்னு சொல்லிட்டு நாளைக்கு கேரளாவில் இருக்கிற யாரும் என்ன பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் விட்டு ஓடக்கூடாது. ஸோ அதுக்காக நான் அவருக்கு யாராவது வந்து சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறேன்னு சொன்னால், டெஃபினெட்லி ஐ வில் ஆஸ்க் யூ சார் வை யூ ஆர் நாட் அட்டெண்டிங் திஸ் புனியாத் ப்ரோக்ராம், இல்லைன்னா மெயின் ப்ரோக்ராம் நீங்கள் ஏன் யூஸ் பண்ணல சார், அதில் வந்து எல்லாமே என்ன பண்ணுங்கிறது கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த விஷயம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கிறது நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு அவர்கிட்ட அந்த ஒரு, ஏன்னா அந்த இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி தட் பர்சன் நோஸ் வாட் டு டூ, என்ன பண்ணுங்கிறது கரெக்டாக அவருக்கு புரியும். அண்ட் அந்த மாதிரி புரியும் போது என்ன ஆகும், டெஃபினெட்லி வந்து நிறைய வைட்டல் லெவல் அச்சீவர்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ லாஸ்ட் மந்த் கூட நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு எமரால்டு கிடச்சிருக்காங்க, 2 ஸ்டார்பல் அச்சீவர் கிடச்சிருக்காங்க, நிறைய ராயல்ட்டி அச்சீவர்ஸ் கிடச்சிருக்காங்க. இது இவ்வளோ அச்சீவ்மெண்ட் வந்ததுக்கு காரணம் என்ன, பிகாஸ் தெர் ஆர் லாட் மெனி வைட்டல் அச்சீவர்ஸ், நிறைய வைட்டல் அச்சீவர்ஸ் வந்ததுனால தான் இந்த மாதிரி க்ரோத் வந்திருக்கு. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இன் கேரளா டீம்லையும் இன்க்கு நிறைய வந்திருக்கு, ஒரிசாவில் வந்திருக்காங்க, எல்லா இடத்துலையும் வந்து நிறைய வைட்டல் அச்சீவர்ஸ் வந்திருக்கு. ஸோ வென் வைட்டல் அச்சீவ்மெண்ட் வில் பி க்ரோன்,
அச்சீவ்மெண்ட் க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து பெரிய பெரிய பின் லெவலு ஜென்ரேட் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கரெக்டான டிசிஷன் வே நம்ம காமிச்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்லி ஃபாஸ்ட் பின் அச்சீவ்மெண்ட் நடக்கும். ஸோ அதுதான் இதோட ஒரு மெயின் இன்டென்ஷன் சொல்றது. செகண்ட் திங் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் நம்பர் ஆஃப் ஜாயினிங். ஆளுங்களை வந்து ஜாயின் பண்றதோட எண்ணம் அதோட இது வந்து நம்பர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் பிசினஸை பற்றி சொல்லி கொடுக்காதனால தான் ஜாயினிங் வந்து கம்மியாகிறாங்க. வென் யூ ஸ்டடி எவ்ரி திங், எனக்கு வந்து ஆர்சிஎம் கரெக்டாக சொல்லி கொடுக்க தெரியும்னா டெஃபினெட்லி வந்து பயம் இருக்காது. நிறைய ஆளுங்கிட்ட போய் என்ன பண்ண போறாங்க, அவர் வந்து ஆர்சிஎம் பற்றி சொல்லி கொடுக்கும், ஆர்சிஎமோட பிளான் சொல்லி கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன ஆகும், நிறைய நியூ ஜாயினிஸ் வரும். நம்ம வந்து நூறு நியூ ஜாயினிஸ் வந்தால் தான் அதுலேருந்து 20 லீடர்ஸ் நமக்கு கிரியேட் பண்ண முடியும். ஜாயின் பண்ணுறதே 20 ஆளாக இருந்தால் அதுலேருந்து 2 பேரை மட்டும்தான் நமக்கு லீடராக கிடைக்க போகிறாங்க. ஸோ வென் த நம்பர் ஆஃப் ஜாயினிஸ் இம்ப்ரூவ்ஸ் ஆட்டோமேட்டிக்லி த பிஸ்னஸ் வில் பி இம்ப்ரூவிங். ஜாயினிஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது பிஸ்னஸும் வந்து ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ் ஆகும். தட் இஸ் த அனதர் திங். நெக்ஸ்ட் திங் இஸ் மோர் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ட் யூசர்ஸ், மோர் நம்பர் ஆஃப் கிளப் மெம்பர்ஸ் அண்ட் மோர் நம்பர் ஆஃப் ஹெல்த்தி ஃபேமிலி. இதுதான் அடுத்த விஷயம். அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த கோர்ஸில் வந்து மெயின்லி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறது ஆர்சிஎம்மோட பேசிக்ஸ் தான். நான் பேசிக்னு சொல்லும் போது அதில் ஏற்றும் மிக முக்கியமான விஷயம் ஆர்சிஎம் ப்ரொடக்ட். அப்படின்னா ஆர்சிஎம்ல இருக்கிற எல்லா பொருளை பற்றியும் வந்து கிளாஸ் எடுக்க போறது இல்லை, பட் டெஃபினெட்லி வந்து ஆர்சிஎம்ல இருக்கிற மெயின் ப்ராடக்ட் ஜஸ்ட் லைக் நம்ம நியூட்ரிசார்ஜ் ஆகட்டும், நம்ம கையில் இருக்கிற ரைஸ் பிரைன் ஆயில் ஆகட்டும், நம்ம கையில் இருக்கிற காமோ ஒரிஜினல் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஆளுங்களுக்கு தேவையான சில பொருள் இருக்கு. இந்த மாதிரி பொருள்களை பற்றி கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கம்பெனி கொடுக்க போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், நிறைய ஆளுங்க கிட்ட ஆளுங்க போயிட்டு ப்ரொடக்டை பற்றி பேசும்போது நம்பர் ஆஃப் ப்ரொடக்ட் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ட் யூசர்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி வந்து கிளப் மெம்பர்ஸ், நமக்கு இருக்கிற டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப், இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ப்ரொடக்ட் வந்து நம்ம சொல்லி கொடுத்து ஆளுங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம டிஸ்பிளே வால் இருக்கிற ப்ரொடக்ட் வந்து ஆளுங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து கிளப் மெம்பர்ஸோட எண்ணம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற வேற பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் கம்பெனி கொடுக்குற நிறைய டார்கெட்ஸ் இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ கம்பெனி வந்து நம்ம கீசோலுக்கானாலும் நியூட்ரிசார்ஜுக்கானாலும் எல்லாம் வந்து நமக்கு நம்ம நிறைய கேம்பெயின்ஸ் இருக்கிறாங்க. அதுக்கு வந்து மினிமம் டார்கெட் 5,000, மினிமம் டார்கெட் 10,000, 3,000 பிபியோட கீசோல் பர்ச்சேஸுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய ஆளுங்க அந்த க்ரைட்டீரியாக்குள்ள வராததுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவர் தேர் பர்ச்சேஸ் இஸ் வெரி லெஸ். ஏன்னா அவர் வந்து ஒரு 500 பிவியோட ப்ரொடக்ட் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த 500 பிவியோட பொருள் மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பேலன்ஸ் ப்ரொடக்டோட யூஸ் என்ன, அது சாப்பிட்டா இல்லைன்னா அதை யூஸ் பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த பெனிஃபிட் ஆளுங்களுக்கு சொல்லி கொடுத்தா டெஃபினெட்லி என்ன ஆகும், அவரோட யூசேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கிளப் மெம்பர்ஸோட நம்பர்ஸ் வில் பி மோர் அண்ட் நம்பர் ஆஃப் ஹெல்த்தி ஃபேமிலி. இது இதுக்கெல்லாம் மேலே என்ன ஆகும், ஆர்சிஎம்மோட ப்ரொடக்ட் நிறைய ஆளுங்க யூஸ் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிற நிறைய ஆளுங்களோட ஆரோக்கியம் வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். தீஸ் ஆல் ஆர் த திங்ஸ் விச் வி நீட் டு டூ. அண்ட் கன்சிஸ்டன்ட் க்ரோத், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கம்பெனியோட க்ரோத் போனஸ் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு வந்து கன்சிஸ்டன்ட் க்ரோத் வேணும். ஒரு வாட்டி வந்து நம்ம டெக்னிக்கல் பின்னுக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எகைன் நீங்கள் ராயல்ட்டி கோல்டுக்கு வந்து கம்பெனியோட க்ரோத் போனஸ் கிடைக்காது. வி ஹாவ் டு பி இன் ஏ கன்சிஸ்டன்ட் க்ரோத். நமக்கு வந்து கரெக்டான க்ரோத் இருந்தால் மட்டும்தான் கம்பெனியோட க்ரோத் போனஸ் கிடைக்கும். அண்ட் ரைட்டோ இப்போ நம்ம கம்பெனி வந்து இந்தியாவிலே ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம க்ரோத் போனஸ் இவ்வளோ இருக்குன்னா ஜஸ்ட் இமேஜின் நம்ம வெளி மார்க்கெட்டில், அப்படின்னா இந்தியாவுக்கு வெளியே போயிட்டு சிங்கப்பூர்லும் மலேசியாவிலும் நம்ம இது துபாயில எல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது, நம்ம வண்டர்வேல்ட் கியூக்கு இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது த டோட்டல் டேர்ன் ஓவர் வில் பி ஹியூஜ். ஒரு பெரிய டேர்ன் ஓவர் வந்து கம்பெனியிலேருந்து வரும். அவ்வளோ டேர்ன் ஓவர் ஒரு திடீர்னு இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவர் டேர்ன் ஓவர் கமிஷன், அது வந்து இயர்லி கமிஷனும் மந்த்லி கமிஷனும் வந்து பெரிய லெவலில் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் வென் யூ டோன்ட் டூ த கரெக்ட் க்ரோத், கன்சிஸ்டன்ட் க்ரோத் நீங்கள் காமிக்கலைன்னா அந்த டேர்ன் ஓவர் கமிஷன் உங்கள் அந்த ஹியூஜ் கமிஷன் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ தட் இஸ் தி ஃபோர்த் திங் இஸ் ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் ஆளுங்களுக்கு கொண்டு வரணும்னாலும் இந்த விஷயங்கள் வந்து ஆளுங்களுக்கு தெரியும். இப்போவும் வந்து நிறைய ஆளுங்களுக்கு நம்ம அந்த க்ரைட்டீரியா தெரியாது. நம்ம வந்து ஃபெப்ரவரி மாதம் 2023 ஃபெப்ரவரியிலேருந்து அந்த பின் லெவலுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட கீழே வந்தால் நமக்கு பிஸ்னஸ் நம்ம க்ரோத் போனஸ் கிடைக்குமா, நம்ம வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டார் லெவலில் இருந்தாங்க, இப்போ ராயல்ட்டி ஸ்டார் கோல்டில் இருக்குது, ஆனால் இப்போ லாஸ்ட் மந்த் கோல்டுக்கு போனால் எனக்கு வந்து இது போனஸ் கிடைக்குமா இல்லையா, நிறைய ஆளுங்களுக்கு இப்போவும் தெரியாது. பிகாஸ்
பீப்புள் ஆர் நாட் அட்டன்டிங் தி மீட்டிங், அல்ல சொல்ற விஷயங்க வந்து கேட்காம இருக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் கரெக்டாக வந்து ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு வந்து இந்த ஒரு ப்ரொஜெக்ட், இந்த ஒரு கோர்ஸ் வந்து நிறைய ஆளுங்க அட்டன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி ஏசி. அண்ட் டு நோ த ரியல் மோட்டோ ஆஃப் ஆர்சிஎம் அண்ட் டிஃபரன்ஸ் வித் த அதர் இண்டஸ்ட்ரி அண்ட் கம்பெனி. ஆர்சிஎம் என்ன என்ன, ஆர்சிஎம் வந்து சும்மா ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி மட்டும் இல்லை, ஆர்சிஎம்மோட மோட்டோ வந்து வேற. நம்ம நம்ம வந்து ஒரு 500 இயர்ஸோட பிளான் தான் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. அதுக்காக தான் நம்ம இது வேலை செய்யறங்கிற விஷயம் ஆளுங்களுக்கு புரியணும்னா அது என்ன பண்ணணும், இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணணும். ஏன்னா நிறைய லீடர்ஸ் வந்து இந்த விஷயம் பேசவே மாட்டேன், ஒய் வி ஆர் டூயிங் ஆர்சிஎம். நிறைய ஆளுங்க வந்து இப்படி ஏலகு பிலகு சீலகுல உங்களுக்கு வந்து இவ்வளோ பிஸ்னஸ் வந்தால் உங்களுக்கு இவ்வளோ காசு கிடைக்கும்னு மட்டும்தான் சொல்றீங்க. ஸோ அது வந்து ஒரு வாட்டி அந்த காசு கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறது, கண்டினியூ பண்ண போறது இல்லை. பட் அந்த ஒரு இன்டென்ஷன், ஒய் வி ஆர் டூயிங் திஸ், அந்த இன்டென்ஷன் வந்து ஆளுங்க கரெக்டாக புரிஞ்சு புரிய வச்சா ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வில் அட்ராக்ட் அதர் பீப்புள், வேற ஆளுங்க கரெக்டான டூப்ளிகேஷன் நடக்கும். ஸோ இந்த விஷயம் கூட ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ரோக்ராம் நம்ம அட்டன் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் லைக் ஐ ஆல்ரெடி செட், தேஜஸ் சேவா இருக்காங்க வண்டர்வேல் குக்குக்காக, தேஜஸ் புனியாத் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் இருக்காங்க, அது புது ஆளுங்க இருக்காங்க. அண்ட் தேஜஸ் மெயின் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸுக்காக இருக்கு. ஸோ வாட் இஸ் தேஜஸ் புனியாத், இந்த காலையில வந்து நம்ம கோர் ரைசிங் கோர் லீடர்ஸுக்கு வந்து தேஜஸ் புனியாதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஷனை அட்டன் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் எக்ஸலண்ட், ஒரு வண்டர்ஃபுல்லான கிளாஸ் தான் இது. ஒரு அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், டு மேக் த ஃபவுண்டேஷன் ஆஃப் எ நியூ அசோசியேட் பையர், அதுதான் இதோட இன்டென்ஷன். அவரோட ஃபவுண்டேஷன் தான் கிரியேட் பண்ணுறீங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவரை வந்து ரூபி ஆக்கிற வேலை இல்லை, ஜஸ்ட் ஆர்சிஎம்மோட பேசிக் திங்ஸ் வந்து அவருக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த புனியாதுங்கிற ப்ரோக்ராமு. லாஸ்ட் 2 மந்த்ஸ் ஜாயினி கேன் அட்டன் த தேஜஸ் புனியாத் கோர்ஸ், லாஸ்ட் 2 மாதம். அப்படின்னா ஒரு புனியாதுங்கிற இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணோம்னா மினிமம் 2 மாதம் ஆர்சிஎம்க்குள்ள இருக்கணும். 2 மாதம் முன்பு ஜாயின் பண்ண ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த புனியாது கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். இட் இஸ் நாட் லைக் நான் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன், இன்னைக்கு போயிட்டு இந்த இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலாம், இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் ஆகுது ஆர்சிஎம்மோட ப்ரொடக்ட் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்துக்குள்ள அவர் இருக்கணும். அந்த மாதிரி சீரியஸான ஆளுங்களுக்கு மட்டும்தான் அவர் ட்ரைனிங் கொடுக்கும், அதர்வைஸ் ட்ரைனிங் கொடுக்க மாட்டேன். தே வில் கெட் டைரக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் த கம்பெனி, கம்பெனி சைட்லேருந்து டைரக்டான எஜுகேஷன் அவருக்கு கிடைக்கும். தே வில் கெட் த ரைட் டைரக்ஷன் ஃப்ரம் த கம்பெனி, எப்படி நம்ம போகணும் இந்த பிஸ்னஸில் வந்து நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, 21 ரூல்ஸ் என்ன இருக்குங்கிற விஷயம் கரெக்டாக வந்து கம்பெனி அவருக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. தே வில் கெட் கம்பெனி சாஃப்ட்வேர் மானிட்டரிங், அவருக்கு வந்து கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு எல்லாருக்கும், அது நம்ம எல்லா லீடர்ஸுக்கும் கிடைக்கும். இப்போ உங்களோட என்னோட டவுன்லைனில் வந்து ஜாயின் பண்ண ஆளுங்க ஒரு இந்த புனியாதில் ஜாயின் பண்ணால் எனக்கு வந்து ஒரே கிளிக்கில் வந்து அந்த ஆள் எவ்வளோ கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாள் அட்டன் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எனக்கு பார்க்க முடியும். ஸோ கம்பெனிக்கு மானிட்டர் பண்ண முடியும், ஒரு ஆள் வந்து ஜெயிக்குதா இல்லை வந்து அவர் வந்து சும்மா வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்களாங்கிற விஷயம் கம்பெனிக்கு மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் திஸ் கோர்ஸ் டைம் இட் ஓன்லி 7 டேஸ், 7 நாள் தான் இந்த புனியாது. ஏன்னா ஒரு பெரிய நிறைய காலகட்டம் எல்லாம் ஒரு புது ஆள் வந்து இந்த கோர்ஸில் அட்டன் பண்ண போகிறது இல்லை. ஸோ வித்தின் 7 டேஸில் வந்து இந்த கோர்ஸ் முடிய போகிறாங்க. அண்ட் As per AB's convenience, they can select the schedule. அந்த அசோசியேட் பையரோட கன்வீனியன்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அதில் வந்து எந்த ப்ரோக்ராம் எந்த டைமில் அட்டன் பண்ணுங்கிறது அந்த அசோசியேட் பையரை வந்து முன்னாடியே வந்து அந்த இது கொடுத்தா, இன்ஃபர்மேஷன் கொடுத்தா, அந்த டைமில் நடக்கிற அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம், அந்த அசோசியேட் பையருக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம் ஆஃப் தேஜஸ் புனியாத், அந்த ஃபவுண்டேஷன் புது ஆளுங்களுக்காக நடக்கிற ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து இஸ் தேஜஸ் மெயின் ஃபார் த சீனியர்ஸ், ஆல்ரெடி வந்து எக்ஸிஸ்டிங் ஆர்சிஎம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு தான் தேஜஸ் மெயின். திஸ் இஸ் ஃபார் ஆல் ஐபிஸ் ஆஃப் ஆர்சிஎம், இது வந்து ஆல்ரெடி வந்து ஆர்சிஎம்குள்ள இருக்கிற எல்லா அசோசியேட் பேயர்ஸுக்கும் என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். யூ வில் கெட் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் நெட்ஒர்க் டெவலப்மெண்ட், இதில் வந்து மெயின்லி வந்து பேசிக்ஸ் இல்லை, எப்படி வந்து நெட்ஒர்க் டெவலப்மெண்ட் பண்ண முடியுங்கிற விஷயம் தான் இதில் வந்து பேச போகிறாங்க. வென் அண்ட் வாட் டு கம்யூனிகேட், யாருக்கிட்ட எப்போ என்ன பேசணுங்கிறது இதில் கரெக்டாக சொல்லித்தரும். ஹவு டு ட்ரெஸ் அப், நம்ம வந்து எந்த ட்ரெஸ் போட்டு நம்ம போகணுங்கிறது நம்ம சொல்லித்தரும். ஹவு டு கம்யூனிகேட் டு உமன் எம்பவர்மெண்ட், நம்ம உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசணும்னா அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்ம வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எப்படி வந்து நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் ஜூம் மீட்டிங்கில் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து ஃபிசிக்கல் மீட்டிங்கில் எப்படி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். ஹவு டு டேக் அப்பாயின்ட்மெண்ட்ஸ், எப்படி வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நெட்ஒர்க் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிறதுக்காக தான் தேஜஸ் மெயின்ங்கிற இந்த கோர்ஸ் இருக்கு. இது வந்து 21 நாள் கோர்ஸ், 21 டேஸ் கோர்ஸ் தான் இது. அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன புனியாத் அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ், புது ஆளுங்களுக்கு 21 நாள் எல்லாம் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க இது படிங்க சொன்னா அவருக்கு வந்து அவர் ஒத்துக்க மாட்டேன். ஸோ அதனால அவருக்கு 7 நாளோட ஒரு ஒரு என்ன சொல்ல ஷார்ட் கோர்ஸ் தான் அவருக்கு இருக்கு.
கிராஷ் கோர்ஸ் சொல்லலாம். ஆனால் இது வந்து 21 டேஸோட ஒரு டீட்டெயில்டு கோர்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ஆர்சிஎம்க்குள்ளே இருக்கு, ஆர்சிஎம்ல வந்து லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிற ஆளுங்க இருக்கு. இதுக்காக வந்து இவ்வளோ பிவி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்ச ஆளுங்க தான் இந்த ஆர்சிஎம்ல அசோசியேட் பயர்ஸ். அவன் 2 மாதத்துக்கு அப்புறம் இருக்கிற ஏது அசோசியேட் பயர்ஸுக்கு வந்து தேஜஸ் மெயின் கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ 21 டேஸ் கோர்ஸ் இஸ் தர். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் தேஜஸ் சேவா. தேஜஸ் சேவா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த டெலிவரி. அப்படின்னா வண்டர் வேர்ல்டு கியூக்கு, வண்டர் வேர்ல்ட் அண்ட் டிஸ்பிளே ஓனர்ஸ் வேர்ல்ட் ஓனர்ஸ் ஆல்சோ கேன் அட்டன் திஸ் ப்ரோக்ராம். ஏன்னா பிஸ்னஸ் வேணும், நம்ம வந்து சேல்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ற ஆளுக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த தேஜஸ் சேவா கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ல, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆன் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்படி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், எப்படி வந்து கஸ்டமர் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், அதே மாதிரி நம்ம ஆர்சிஎம்மோட சாஃப்ட்வேர்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி வந்து நமக்கு சிம்பிளி அதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு. நம்ம பெரிய லெவல்ல பிரச்சனை இல்லாத அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்காக நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, அதை பற்றி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், நிறைய ஆளுங்க வந்து கையில இருந்து காசு செலவு பண்றாங்க, ஆனா வந்து நான் நினைச்ச மாதிரி எனக்கு பிசினஸ் வரல சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், கம்பெனியோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா கம்பெனி வந்து கொடுக்குற ஆஃபர்ஸ், அதே மாதிரி மீட்டிங்ஸ், ட்ரைனிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். 100% பிவி ப்ரொடக்ட், இந்த மாதிரி ப்ரொடக்ட்கள், இந்த கம்பெனி கொடுக்குற இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி வண்டர் வேர்ல்டுக்கு கோனர் யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ட்ரைனிங் சிஸ்டத்தில் அவருக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து கம்பெனியோட சிஸ்டம் ட்ரைனிங்கும் கிடைக்கும். ஏன்னா கம்பெனி சிஸ்டம் ட்ரைனிங் அவருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அசோசியேட் பயர்ஸ் கிட்ட வந்து சரியான விதத்தில் அவருக்கு பழக முடியும். ஸோ கம்பெனியோட சிஸ்டம் ட்ரைனிங் ஆல்சோ வில் பி கிவிங். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 21 டேஸ். இதுவும் 21 நாளோட கோர்ஸ் தான் இந்த தேஜஸ் சேவா கோர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த 3 கோர்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அனதர் திங், ஹவு டு ஜாயின் வித் திஸ் தேஜஸ் கோர்ஸ், எப்படி வந்து நமக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ தேஜஸ் மெயின் வந்து 21 நாளோட கோர்ஸ். இதுக்கு வந்து நம்ம பண்ண வேண்டிய அப்படின்னா எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் வந்து 5000 PV இன் 3 மந்த்ஸ். 3 மாதத்தில் வந்து என்ன பண்ணணும், டோட்டல் 5000 PVயோட செல்ஃப் பர்ச்சேஸ் இருந்தால் அவருக்கு என்ன பண்ணலாம், இந்த தேஜஸ் மெயின் கோர்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆர்சிஎம் மெம்பர்ஸுக்கு வந்து கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். தேஜஸ் புனியாத் ஃபார் தி நியூ மெம்பர்ஸ், லாஸ்ட் 2 மந்த்ஸுக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் 7 டே கிராஷ் கோர்ஸுக்காக என்ன பண்ணணும், இன் லாஸ்ட் 2 மந்த்ஸ் 1500 PV இன் எனி ஆஃப் த மந்த். 2 மாதத்தில் வந்து என்ன பண்ணோம், 2 மாதத்தில் 1500 PV ஏதாவது ஒரு மாதத்தில் பர்ச்சேஸ் பண்ணால் அவருக்கு என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். இட் இஸ் நாட் லைக் நான் இந்த மாதம் 1500 PV பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் மந்த் கோர்ஸ் அட்டன் பண்ணலாம், அப்படி இல்லை. இந்த மாதம் 1500 பர்ச்சேஸ் பண்ணாலும் அடுத்த ஒரு மாதம் வந்து அவருக்கு ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாது. எகெயின் அந்த மாதம் கூட ஆர்சிஎம்க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு என்ன ஆகும், அவருக்கு அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் ஆகும். இது வந்து இதுக்கெல்லாம் வந்து லிங்க் நம்ம தேடி போக தேவையில்லை. வென்யூ பர்ச்சேஸ், இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டயமண்ட் கிளப் பண்ற ஆளா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்து அவர் என்னாச்சு, அவர் அந்த தேஜஸ் மெயின் கோர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுச்சு. ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணுவீங்க, அவருக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த லிங்க் ஷேர் பண்ணுவீங்க, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த தேஜஸ் மெயின் கோர்ஸ்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவருக்கு உள்ள போயிட்டு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி தேஜஸ் புனியா, நம்ம புது ஆளுங்களுக்காக இருக்கிற கோர்ஸுக்கும் அவர் இந்த பர்ச்சேஸ் 1500 PV பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே அவருக்கு என்ன கிடைக்கும், அந்த லிங்க் வந்து கம்பெனி சென்ட் பண்ணுவீங்க. அண்ட் தேஜஸ் சேவா ஃபார் த வண்டர் வேர்ல்ட் கியூ கேன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னா டெலிவரி சென்டர்ஸ், அவருக்கு வந்து 21 நாளோட கோர்ஸ், இன் லாஸ்ட் 3 மந்த்ஸ் 5000 PV இன் செல்ஃப் ஐடி. செல்ஃப் ஐடியில் வந்து 3 மாதம் சேர்த்து 5000 PVயோட பர்ச்சேஸ் இருக்கிற எல்லா வண்டர் வேர்ல்டு கியூக் ஓனர்ஸுக்கும் என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியும். த எலிஜிபிள் அசோசியேட் பயர்ஸ் வில் கெட் த நோட்டிபிகேஷன் அண்ட் லிங்க் டு தின் டு ஜாயின் புனியாத் கோர்ஸ் ஆட்டோமேட்டிக். புனியாத் மட்டும் இல்லை, ஏது கோர்ஸாக இருந்தாலும் அவருக்கு அட்டன் பண்ணும்போது அந்த இது ஆட்டோமேட்டிக்கலி வந்து அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதோட லிங்க் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி சென்ட் ஆகும். ஸோ நோ நீட் டு வரி, அதுக்காக வந்து நீங்கள் இது பண்ண வெயிட் பண்ண தேவையில்லை. அண்ட் வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் தேஜஸ், இதோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டால், இட்ஸ் வெரி சிம்பிள், எக்ஸாமினேஷன் அண்ட் அனலைசேஷன் ஆஃப் டீம் மெம்பர்ஸ். நம்ம கூட இருக்கிற ஆளுங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஆர்சிஎம் படிச்சிருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய போறாங்க. பிகாஸ் இந்த ப்ரோக்ராமில் வந்து சும்மா அட்டன் பண்ணால் மட்டும் பற்றாது, இதில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு கோர்ஸ், இந்த கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சின்ன ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிஃப்ட் இருக்கு, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கு, இதெல்லாம் கம்பெனி கொடுக்க போறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ கோர்ஸ்,
இது சும்மா வந்து ஒரு ஆளுங்களை வந்து 1500 பிவி பண்றதுக்காக பண்ற வேலை கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஏ கோர்ஸ். உங்களோட ஒரு லீடருக்கு வந்து என்ன பண்ண முடியும், உங்களோட டீம்ல வந்து ஏற்றும் அதிக ஸ்கோர் பண்ண ஆள் யாரு அப்படின்னா, இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்குன்னு அவருக்கு அவர் ஆர்சிஎம்ல சீரியஸா இருக்கிறாங்க, இந்த ஆளை கான்சென்ட்ரேட் பண்ணா டெஃபினெட்லி வந்து நமக்கு ஒரு புது லீடரை கிடைக்கும், என்னோட டீம்ல டயமண்ட் இந்த ஆளுதாங்கிறது ஒரு லீடருக்கு தெரியும். ஸோ இட் வில் பி ஈஸி டு நோ ஹூ இஸ் 100% ரியலி ஒர்க்கிங் அண்ட் ஹூ இஸ் ஃபேக்கிங். சும்மா வந்து ஃபேக்கு சொல்ற ஆள் யாரு, சரிக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து பண்ணணும்னு நினைச்சு பண்ற ஆள் யாருன்னு கரெக்டா வந்து என்ன பண்ண முடியும், இது இந்த இது பார்த்தா அவருக்கு இது பண்ண முடியும், அவருக்கு வந்து அந்த மார்க் லிஸ்ட் பார்த்தா பார்த்தா அவருக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஈஸி. அந்த அனலைஸ் பண்றதுக்காக இந்த தேஜஸ் வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் ப்ராப்பர் மொடியூல் ஃபார் எஜுகேஷன் வித் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரட்டிக்கல் சிலபஸ். இது வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் கிடையாது, இது வந்து ப்ராப்பர் மொடியூல் இருக்கு. எப்ப எந்த லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க போய் க்ளோஸ் பண்ணுங்கிறது கரெக்டாக கம்பெனிக்கு தெரியும். ஸோ அந்த மொடியூல் படி தான் படிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சும்மா வந்து தியரட்டிக்கல் விஷயங்கள் நிறைய படித்தது மட்டும் இல்லை, இது வந்து ப்ராக்டிக்கலி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது கூட கம்பெனி மானிட்டரி பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஆள் படித்த, நம்ம வந்து நிறைய ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய நாலேஜ் இருக்குது, ஆனால் ஒன்றுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நமக்கு பெனிஃபிட் வராது. ஸோ அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா இல்லையாங்கிறது விஷயம் கூட என்ன பண்ண முடியும், அந்த சாஃப்ட்வேரில் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அதை அப்டேட் பண்ணணும், அப்போ தான் அவருக்கு சர்டிஃபிகேட்டு கிடைக்கும். ஸோ 100% இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம பிசினஸ்ல நடக்கும், கம்பெனி சொல்ற விஷயங்க. அண்ட் ஹவு மெனி மெம்பர்ஸ் அட்டெண்டட், ஹவு மெனி கம்ப்ளீட்டட், ஹவு மெனி ஸ்கோர்டு குட் கேன் செக் த்ரூ அப்ளிகேஷன். எல்லா லீடர்ஸுக்கும் வந்து கரெக்டாக நம்ம டீம்ல அட்டன் பண்ண ஆளுங்களோட லிஸ்ட், அவரோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஒவ்வொரு லீடர்ஸுக்கும் அப்ளிகேஷன்ல பார்க்க முடியும். ஸ்பெஷல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் அண்ட் எஜுகேஷன் ஆன் வெர்சிடைல் சப்ஜெக்ட்ஸ். இதுல வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து ஏற்றவும் அதிகம் வாய்ப்பு இருக்கிற ஒரு ஏரியா வந்து லேடிஸ் உமன் எம்பவர்மெண்ட் ஏரியா தான். ஆனால் நிறைய லேடிஸ் இந்த பிசினஸ் வராதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஐயோ எப்படி நான் போய் பேசுவீங்க, எனக்கு வந்து அவர் போய் பேசுறதுக்கான தைரியம் இல்லை, எனக்கு வந்து பயம் பயம் இருக்காங்க, இல்லைன்னா எனக்கு நான் பேச எனக்கு வந்து பேச தெரியாது. அந்த ஒரு ஆக்சுவலி வந்து நம்ம விட பேச தெரியற ஆள் தான் லேடிஸ், ஆனால் அவருக்கு வந்து அந்த பேசுறதுக்காக இருக்கிற அந்த பயம் வந்து முடிஞ்சு போச்சா, ஆட்டோமேட்டிக்கலி எல்லா ஆளுங்களும் நம்ம சங்கீதா மேடம் மாதிரி லட்சக்கணக்கான ரூபாயோட பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள் அந்த பயம் உள்ளே இருந்து நம்ம வந்து போக்குறதுக்காக வந்து நம்ம கம்பெனி நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்க போறாங்க. ஸோ வென் யூ ஜாயின் லேடிஸ், நிறைய லேடிஸ் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கலி உள்ளே இருந்த அந்த பயம் போயிடும், நிறைய ஆளுங்க வந்து பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ தட் இஸ் த அனதர் பெனிஃபிட். இது வந்து நம்ம அப்ளிகேஷனோட ஒரு பேஜ் தான் இது. இந்த அப்ளிகேஷனில் வந்து நமக்கு இந்த அப்ளிகேஷன் நம்ம சாரி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணால் இதில் வந்து கோர்ஸோட கோர்ஸ் ஐடி நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவீங்க, அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இங்கே கோர்ஸ் ஐடி கொடுத்து என்ரோல்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த நம்ம உடானோட அப்ளிகேஷன் தான் இது, பட் கம்பெனி வந்து நமக்காக ஸ்பெஷல் இந்த ஆர்சிஎம் கோர்ஸுக்காக ஸ்பெஷல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுற. ரைட் நோ யூ கேன் டூ இட் இன் உடான் அப்ளிகேஷன், அதில் வந்து அந்த லிங்க் இருக்கு, அதில் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த என்ரோல் கோர்ஸ் நம்ம கிளிக் பண்ணால் அதுக்குள்ள என்ன கிடைக்கும், நம்ம டீட்டெயில்ஸ், நம்ம ஜூம் மீட்டிங் லிங்க் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும். அண்ட் இதிலே வந்து நம்ம மூணு ஸ்டேஜ் இருக்கு, இங்கே பாருங்க, ஒன்று வந்து இன்ஸ்டியூட், இன்ஸ்டியூட்டில் போனால் நமக்கு படிக்கிறதுக்காக ஜூம் லிங்க் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் சொன்னால் நம்ம லீடர்ஸை பார்க்கறது, அப்படின்னா நம்ம டீம்ல இருக்கிற எத்தனை ஆளுங்க வந்து இதில் ஜெயிச்சிருக்காங்க, எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு அது கிளிக் பண்ணால் நமக்கு கிடைக்கும். அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்குள்ள உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் த்ரூ நமக்கு என்ன டெக்னாலஜி த்ரூ நமக்கு ஆர்சிஎம் நம்ம இந்த கோர்ஸ் நமக்கு ஜாயின் பண்ணி நமக்கு சக்ஸஸ் ஆக முடியும். அண்ட் மொபைலில் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நம்ம லார்ஜ் ஸ்க்ரீனில் லேப்டாப்பில் தான் பண்ணோன்னா நம்ம வெப்சைட்டோட லிங்கும் நம்ம கையில் இருக்குது, அந்த வெப்சைட்லேயே போயிட்டு நம்ம இந்த கோர்ஸ் ஐடிங்க கொடுத்து சென்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா ஒரு ஓடிபி உங்களோட மொபைலில் வரும், அந்த ஓடிபி நீங்கள் ஓகே சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி நம்ம வெப் பேஜில் வந்து இங்கே என்ன பண்ணலாம், இந்த கோர்ஸ் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் லாட் மெனி திங்ஸ். இப்போ பாருங்கள், இந்த காலையில் வந்து இப்போ நான் அட்டன் பண்ண இது மொடியூல் தான் இது, கோர்ஸ் ஸ்டேஜஸோட மொடியூல் ஒன்று நான் அட்டன் பண்ணியிருக்காங்க காலையில், இது வந்து நான் லேப்டாப்பில் தான் நான் அட்டன் பண்ணது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் அது, கோர்ஸ் ஒன் ஸ்டேஜஸ். இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம், இது கிளிக் பண்ணால் அந்த ஜூம் மீட்டிங்குள்ளே நீங்கள் போய்டு, இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ டு அட்டன் தி திங்ஸ். இந்த காலையில் அட்டன் பண்ண லீடர்ஸ் நம்ம எல்லா கோர் லீடர்ஸ் அண்ட் ரைசிங் கோர் லீடர்ஸ் இருக்குது, நம்ம டைமண்ட் சுரேந்திர பட் சாரையில் உங்களுக்கு பார்க்க முடியும், நம்ம சார் சுஜி சார் எவ்ரிபடி வாஸ் தேர். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேஜஸ் புனியாத் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 16th April, இந்த மாதம் 16ஆம் தேதியிலிருந்து புனியாதோட, அப்படின்னா அந்த புது ஆளுங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் 22nd April வந்து இது சாரி 22nd April வந்து அதோட செகண்ட் ஸ்டேஜ், அண்டு
சிக்ஸ்த் மே வந்து அடுத்த மாதம் வந்து மெயின் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சேவா அதோட டேட் வந்து இது வரைக்கும் டிக்ளேர் ஆகலை. ஆல்ரெடி வந்து நம்ம புது ஆளுங்களுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே ஆர்சிஎம்க்குள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் இருக்கிற ப்ராடக்ட் நம்ம ட்ரைனிங் கோர்ஸ் தான் இப்போ வந்து டிக்ளேர் ஆயிருக்காங்க. ஸோ 6th May வந்து தேஜஸ் மெயின் கோர்ஸ் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். புது ஆளுங்களுக்காக இருக்கிறது இந்த 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த புது ஆளுங்க 1500 பிவி பர்ச்சேஸ் பண்ண ஆளுங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த லிங்க் கிடைக்க போகிறாங்க. ஓன்லி ஆன்லைன் ஒரு லைவ் லைவாக பண்ணோன்னா சார் அது வந்து நீங்கள் பில்வாரா போக வேண்டி வரும். எல்லா புது ஆளுங்களையும் பில்வாரா கொண்டு வர முடியும்னா இட்ஸ் ஓகே, யூ கேன் கோ லைவ் ஆல்சோ. லைவ் இல்லை சார், ஆன்லைன் அதான் இந்த கோர்ஸ் அந்த லிங்க் அதான் நான் சொன்னது, இந்த ஜூமோட லிங்க் தான் இது வரைக்கும் காமிச்சது. அண்ட் நம்ம ஆர்சிஎம்மோட கன்சிஸ்டன்சி பிளான் வில் பி கண்டினியூங். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மேலேருந்து நம்ம சேஞ்ச் பண்ண அந்த பிளான் அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ண போகிறாங்க. 1500 PV கீழே 100 PV 1499 பிவி வரை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு அப்புறம் 12% வந்து ஃப்ரீ குட்ஸ் கிடைக்க போகிறாங்க. அண்ட் 1500 PV பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு வந்து 1500 DPயோட ப்ராடக்ட் ஃப்ரீ விற்கும். 2500 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 2500 DP. 5000 பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு வந்து 5000 DPயோட ப்ராடக்ட். 10,000 PV பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு 5000 DPயோட ப்ராடக்ட் ப்ளஸ் 3000 கேஷ் போனஸ் அவருக்கு கிடைக்கும். டோட்டல் 8000 ரூபாயோட பெனிஃபிட் அவருக்கு கிடைக்க போகிறாங்க. 25,000 PV செல்ஃப் ஐடியில் 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு டோட்டல் 12500 ரூபாய் கேஷ் போனஸ் ப்ளஸ் 5000 DPயோட ப்ராடக்ட். ஸோ டோட்டல் 17,500 பெனிஃபிட் அவருக்கே கிடைக்கும். 50,000 பர்ச்சேஸ் பண்ணுற ஆளுங்களுக்கு வந்து டெஃபினெட்லி 5000 DPயோட மேக்ஸிமம் ப்ராடக்ட் கிடைக்கும் ப்ளஸ் 30,000 ரூபாய் அவருக்கு கேஷ் போனஸாக கிடைக்க போகிறாங்க. ஸோ டோட்டல் 35,000 பெனிஃபிட் அவருக்கு கிடைக்க போகிறாங்க. ஸோ ஃப்ரீ ப்ராடக்ட் பர்ச்சேசிங் 2% 22% அது நமக்கு ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூட்ரிசார்ஜோடது, நியூட்ரிசார்ஜ் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கிற எல்லாமே சேம் தான். 1500 PVயோடது கிடைச்ச டபுள் தமால் ஆஃபர். நியூட்ரிசார்ஜ் சைட்ல இருந்து 1500, ஆர்சிஎம் சைட்ல இருந்து 1500. 2500 PV நியூட்ரிசார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணா ஆர்சிஎம் சைட்ல இருந்து 2500 PV, நியூட்ரிசார்ஜ் சைட்ல இருந்து 2500 DP. டோட்டல் 5000 DPயோட ப்ராடக்ட். 5000 PVயோட நியூட்ரிசார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணா 5000 DP நியூட்ரிசார்ஜ், 5000 DP ஆர்சிஎம் ப்ராடக்ட். ஸோ டோட்டல் 10,000 ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். 10,000 PVயோட நியூட்ரிசார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணால் 5000 DP ஆர்சிஎம், 5000 DP நியூட்ரிசார்ஜ் ப்ளஸ் 3000. 10,000 ஆர்சிஎம் பண்ணும்போது கிடைக்கிற அந்த 3000 ரூபாய் இங்கேயும் கிடைக்கும் ப்ளஸ் நியூட்ரிசார்ஜ் சைட்லேருந்து 5000 ரூபாய். ஸோ டோட்டல் வந்து 18,000 ரூபாயோட பெனிஃபிட் வந்து அந்த நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க. 25,000 PV 25,000 PV பண்ணுற கண்டினியூஸ்லி நியூட்ரிசார்ஜ் 6 மாதம் பண்ணுறவங்களுக்கு 5000 DP ஆர்சிஎம் ப்ராடக்ட், 5000 DP நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் ப்ளஸ் 12,500 ரூபாய் ஆர்சிஎம் சைட்ல இருந்தும் 12,500 ரூபாய் நியூட்ரிசார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். டோட்டல் 35,000 பெனிஃபிட் வந்து நியூட்ரிசார்ஜ் கொடுக்க போறாங்க. 50,000 PV 50,000 PV பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு வந்து 5000 5000 ஆர்சிஎம் சைடு, நியூட்ரிசார்ஜ் சைடு டோட்டல் 10,000 ப்ளஸ் 30,000 கேஷ் போனஸ் ஆர்சிஎம் சைட்ல இருந்தும், 30,000 கேஷ் போனஸ் நியூட்ரிசார்ஜ் சைட்ல இருந்தும் கிடைக்கும். ஸோ டோட்டல் வந்து 70,000 பெனிஃபிட் நியூட்ரிசார்ஜ் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி நமக்கு காமோரிஸ்டுகளுக்கும் கீசோலுக்கும் வந்து இதே மாதிரி நமக்கு ஆஃபர் இருக்கு. ஆனா கேஷ் ரிவார்டு வந்து ஆர்சிஎம் சைட்ல இருந்து மட்டும்தான் இருக்காங்க. ப்ரொடக்ட் வந்து ஆண்ட டபுள் த மாதிரி ஆஃபர் வந்து நமக்கு கீசோலும் அதே மாதிரி நியூட்ரிசார்ஜிலும் காமா ஒரிஜினலும் நமக்கு கிடைக்கும். 5000 DPயோட 1500 PVயோட ப்ரொடக்ட் நம்ம 6 மாதம் பர்ச்சேஸ் பண்ணும்போது டோட்டல் 3000 DPயோட ப்ரொடக்ட் நமக்கு கிடைக்கும். 2500 5000, 5000 DPயோடது 10,000. 10,000 PV நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 3000 கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் 10,000 DPயோட ப்ரொடக்ட். ஸோ டோட்டல் 13,000 ரூபாயோட ப்ரொடக்ட். ஸோ இட்ஸ் டபுள் த மால் ஓன்லி, தெர் இஸ் நோ கேஷ் ப்ரைஸ் ஃப்ரம் த கீசோல் அண்ட் காமா ஒரிஜினல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் துளசி பெயிண்ட். இது வரைக்கும் இருந்து அதே மாதிரி தான். ஆல்ரெடி வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபரில் வந்து துளசி பெயிண்ட் இல்லை. அப்படின்னா துளசி பெயிண்ட் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்காது. பட் கம்பெனி வில் பி ப்ரொவைடிங் 6% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ், 6% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து நிறைய ஆளுக்கு தெரியாது. இப்போவும் வந்து நிறைய ஆளுங்க நான் வந்து இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கிரீன்ஷாட் டைமண்ட் கிளப்போட ஸ்கிரீன்ஷாட் காமிச்சு நான் 5000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, ஆனால் எனக்கு வந்து ஃப்ரீ குட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போவும் நிறைய ஆளுங்க வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அவருக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்காததுக்கு காரணம் கம்பெனி ஹாஸ் கிவன் தம் 6% எக்ஸ்ட்ரா ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 6 மாதத்துக்கு அப்புறம் 6% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து ஃப்ரீ ப்ரொடக்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை வென் தேவர் பர்ச்சேசிங் துளசி பெயிண்ட். ஸோ இது வந்து எல்லாரும் ஞாபகத்தில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியுற விஷயம் தான். ஸோ வி ஹாவ் டு
கன்சிடர் திஸ் ஆல்சோ அண்ட் அண்ட் இன்ஃபோ அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனியோட பேர் ட்ரான்ஸிஷன் ஃப்ரம் ஃபேஷன் ஷூட்டிங் பிரைவேட் லிமிடெட் டு ஆர்சிஎம் கன்சூமர் ப்ரொடக்ட் பிரைவேட் லிமிடெட். நம்ம அந்த சேஞ்ச் வரும்போது அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும், மே 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தெர் வில் நாட் பி சேப் அப்ளிகேஷன். நம்ம டெப்போ அப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேன். ஸோ பியூசியோட அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும், ஆனால் டெப்போலேருந்து பர்ச்சேஸ் இருக்காது அந்த 7 நாள். ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கம்பெனி நம்ம இதில் பியூசியில் ப்ரொடக்ட் இல்லாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம பிஸ்னஸ் நடக்காது. ஸோ பிஸ்னஸ் நடக்கணும்னா அதுக்காக வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் மேக்ஸிமம் ப்ரொடக்ட், அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி 1ஆம் மே 1ஆம் தேதி 29ஆம் தேதிக்குள்ளேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா ஆளுங்களும் அவங்களோட பர்ச்சேஸ் பண்ணி வைங்க. ஏன்னா லாஸ்ட் 2 டேஸ் வந்து எப்போ நம்ம லாஸ்ட் டேக்கு வச்சா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். மேபி வந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனல் இஷ்யூ வரலாம், இல்லைனா வந்து கம்பெனி சைட்ல இருந்து கூட ஏதாவது இஷ்யூ வரலாம். ஸோ அப் டு 29th ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து செல்ஃப் நம்ம பிக்கப் சென்டர் ஓனர்ஸ் வந்து அவரோட பர்ச்சேஸ் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா மே மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து டெப்போ வில் பி க்ளோஸ், டெப்போ இருக்காது. ஸோ இதுதான் ஒரு மெயினான வேறொரு இன்ஃபர்மேஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜேஆர்சிஎம், வாழ்த்துக்கள். ஸோ ஐ பிலீவ் தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட் மணி இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிஸ்னஸில் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் சார், ஏ சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சிறப்பு சார். நம்ம கிட்ட ஒரு ப்ரீ குவார்டர் லீடர் இருக்கிறது எவ்வளவு ஒரு சமாசாரம். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க சார். கம்பெனி அதனுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு ஃப்ளையிங், அது வந்து ஃப்ளைட் மோடு போகுது கம்பெனி. அதனால உள்ளபடியே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. என்னன்னு கேட்டா, ஆர்சி பிசினஸ் அகில உலக பிசினஸா மாறப்போகுது. இப்போ நமக்கு நிறைய வேர்ல்டு லெவல்ல வந்து நம்ம நம்ம கொண்டு போக வேண்டாம், நம்மோட இணைஞ்சவங்க நிறைய பேர் கொண்டு போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குரோர்பதி, சர்வசாதாரணமாக குரோர்பதி ஆக முடியும். குரோர்பதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வெகு வெளிச்சமாக இருக்கு. நாம் ஒருபடி முன்னோக்கி கால் எடுத்து வச்சா ஆர்சிஎம் கம்பெனி நம்மளை 10 படி எதிர்நோக்கி வருகிறது. நாம் ஒருபடி முன்னோக்குகிறோம், கம்பெனி 10 படி நம்ம எதிர்நோக்குகிறது. அதனால ஆர்சிஎம் பிஸ்னஸில் ஒரு விஷயம் ரஞ்சித் சார் அருமையாக சொன்னார், ஆர்சிஎம்ல வருஷக்கணக்கில் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிற அளவுக்கு பேர் லீடர் கிடையாது. எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு, எல்லா மீட்டிங்கு, எல்லா ஜூமு, எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு அதை வந்து டீமு கொண்டுட்டு போய் சொல்லி கொடுக்குற லீடர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் லீடர்ஸ். அவங்களுக்காக தான் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அவங்க தான் இந்த கம்பெனியை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக போறாங்க, அதுல நோ டவுட். ஆகையினால கம்பெனியினுடைய மிகப்பெரிய பிரஸ்தாபம் என்னங்கிறத இன்னைக்கு ரஞ்சித் சார் சொல்லிட்டாரு. கம்பெனி எதை நோக்கி நகர்கிறது என்பதை ரஞ்சித் சார் சொல்லிட்டாரு. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் பெரிய மோட்டிவேஷனா இருக்குன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் டிசிசி சார் வந்து ஜந்தர் மந்தர்ல கம்பெனி ஸ்டார்ட் ஆன போது ஒரு விஷயத்த சொன்னார், நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணா போதும், கம்பெனி வந்து அதனுடைய கண்டிப்பா அதனுடைய அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் விட்டா அவர் எதிர்பார்க்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போகும்னு சொன்னாரு. ஆனால் அதை வந்து அவருடைய சன் வந்து நிறைவேற்றிட்டு இருக்கார். நேற்றைய தேதியில சௌரவ் சார் எந்த அளவுக்கு வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸ் சொன்னாரு, ரஞ்சித் சார் சொன்னாரு ஜெராக்ஸ்னு, அது ஜெராக்ஸ் இல்ல, குளோமிங். டிசிஜியினுடைய குளோமிங் தான் அவங்க ரெண்டு பேரும். சௌரவ் சாரும் நம்ம பிரியங்கா மேடம் வந்து ஜெராக்ஸ் கிடையாது, குளோமிங். இன்னும் அடுத்து இன்னும் இன்னொரு டிசிஜி அவங்க, அவ்வளவுதான். ஜெராக்ஸ்னா அது வந்து அதுக்கு இது இருக்காது இல்லைங்களா, குளோமிங், இன்னொரு இன்னொரு குளோமிங் அவங்க. ஆகையினால இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஜாயினிங் அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கோம். நிறைய வந்து நமக்கு தேவையான ரைட் பர்சன்ஸ், இன்வெஸ்டர்ஸ், நிறைய ஒண்டர் வேர்ல்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய ஆளுங்க, நிறைய டெலிவரி பொருள் எடுத்து போய் கொடுக்கக்கூடிய ஆளு, டோர் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஆளுங்க, சேல்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆளுங்க, பொருளை அதிகப்படியாக ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆளுங்க இனி கூடுச்சுன்னு சொன்னால் இந்த பொருள் தான் வெளிநாடு போகும். இப்போ 8 ஸ்டேட்டில் நமக்கு பிஸ்னஸ் இருக்குது. ரஞ்சித் சார் சொன்னார் ஒரிசாவை பற்றி, ஒரிசாவில் எக்கச்சக்கமான அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க. போன மாதத்தில் 23 லேக்ஸ் பிவி அந்த சைட்லேருந்து வந்திருக்கு நமக்கு. அது ரஞ்சித் சாருடைய பங்கெடுப்பு அதில் ரொம்ப முக்கியம். ரொம்ப அருமையாக கான்சென்ட்ரேட் பண்ணி இதே மாதிரி ஒரு ரெகுலர் மீட்டிங்கை கொடுத்து வீக்லி மீட்டிங் 4, அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்டேட்டில் இப்போ 4 நாள், வாரத்தில் 4 நாள் ரெகுலர் மீட்டிங் நடந்துட்டுருக்குன்னு சொன்னால் அதுதான் வந்து ஆசிய பிசினஸ்னுடைய மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சின்னு சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டால், 4 நாள் ரெகுலர் மீட்டிங் போட்டுவிட்டு நேற்றுக்கு கோபா சார் மீட்டிங்கு, அதுக்கு முந்தின நாள் வந்து நம்ம மேடம் நேகா மேடம் மீட்டிங்கு,
அப்புறம் அரித சஞ்சீவினி, அப்புறம் நிறைய கம்பெனி மீட்டிங்ஸ் அங்க போயிட்டே இருக்கு. இதனுடைய விளைவு நிறைய ரிசல்ட் வந்துச்சு. தமிழ்நாட்டுல நிறைய கம்பெனி மீட்டிங்ஸ் மாற்றல் நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால ஒமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி அவங்க வந்து பெருசா எடுக்கல, அதனால இங்க பிசினஸ் குறைஞ்சிச்சு. 104 கம்பெனி மீட்டிங்கா ஒரு 25 பேர் 30 பேர் வர வேண்டியது, அது மாதிரி நிறைய இருக்கு. அதனால நான் நிறைய பேருக்கு வாய்ப்பு தர வேண்டியதுனால வழக்கமாக முதலாவது வந்திருக்கிற நம்முடைய அண்ணன் ஆவடி மீசை சுகுமார் அவர்களை நான் இன்வைட் பண்றேன். அண்ணா வாங்கண்ணா, மீசேனா. அனைவருக்கும் மதிச்சான மதிய வணக்கம். இந்த வெயில்ல கூட வெயில் தெரியாம குளிர்ச்சியா பேசின நம்மளுடைய ரூபி ரஞ்சித் சார்க்கு முக்கிய நன்றி. நன்றி. அவருடைய பேச்சில் வந்து அவ்வளோ இனிமையான ஒரு சொற்களை வந்து இன்னைக்கு எல்லாரும் குளிர்ச்சியாக்கி வச்சிருக்கு. உண்மையிலே நம்மளுடைய ஜூம் மீட்டிங் நடத்திய அமராவதி சாருக்கும் ஜெகதி சாருக்கும் நன்றி. உண்மையிலே இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு குரோட் லீடர்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் சார் போய் இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது, அடுத்தது நாங்களும் குரோட் லீடர் சீக்கிரமா ஆகணும், என்னுடைய டீம் ஆகணும்னு நான் உறுதிமொழி இன்னைக்கு எடுக்கிறேன். அவ்வளோ ஆசையா இருக்கு அதை பார்க்கும்போது, அந்த இடத்த பார்க்கும் லொக்கேஷன் பார்க்கும்போது அவ்வளோ அழகு, அந்த சாப்பாடு லஞ்சு கிஞ்சு எல்லாம் பார்க்கும்போது உண்மையில இன்னைக்கு எனக்கு என்ன வயசாவது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு சீக்கிரமா குரோல் ஆயிட்டு என் கீழே இருக்கிற ஏபிங்களை வந்து நான் வந்து கண்டிப்பா குரோல் லீட் ஆக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். ரொம்ப ரஞ்சித் சார், உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் ரஞ்சித் சார். ரொம்ப பேச்சாது, அது எப்படிதான் நீங்க பேசுறீங்க, அவ்வளவு அழகா பேசுறீங்க, ரொம்ப நன்றி. ஆனா ஒரு விஷயத்த சொல்லுங்க சார், வெல்கம் டு கோர் லீடர்ஸ் மீட்டிங். வாங்க. ஓகே சார், கோர் லீடர் சார் வெல்கம், வெல்கம் கண்டிப்பா சார். ஆனா உண்மையில அப்படியே அந்த போட்டோ காமிங்க சார், உண்மையில எவ்வளவு இது வெயில இருந்தாலும் அவ்வளவு அழகா இருக்கீங்க சார். அந்த பேக்ரவுண்ட் எல்லோ கலரு, உங்க முகம் எல்லோ கலரு, இந்த கோட்டு, உண்மையில நான் ரொம்ப ரசிக்கிறவன். வாழ்க்கையில மனிதனுக்கு வந்து ரசிக்கிற தன்மை இருந்தால் ஜெயிப்பான். இசையை ரசிக்கணும், அழகை ரசிக்கணும், எல்லாம் இருந்தா ஜெயிக்க முடியும். ஆனா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு செய்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ஒன்னு சொன்னி பாத்தீங்களா, நீங்க கத்துக்கணும் கத்துக்கணும், சும்மா வந்து 100 ஒரு பிவி போட்டு உட்கார்றது கணக்கு இல்ல, எல்லோரையும் வந்து வாழ வைக்காம நம்ம போகணும். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ரூபி சார் கிடைச்சிங்க. என்ன வெண்டு சொல்வதம்மா, இந்த ரஞ்சித் ரூபி சாரின் பேச்சு அழகை எவ்வளவு இனிமே சார். அந்த பேச்சு சிரிக்க, அதுவும் அந்த டென்ஷன் இல்லாம சிரிச்சு சிரிச்சு பேசும்போது இன்னைக்கு உண்மையில என்னுடைய டீம்ல இருந்து போன மாசம் 10 பேர் வந்ததுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. நம்ம ராஜு சார் வந்து ஸ்டார் ஆயிட்டாரு, பாபு சார் ஸ்டார் கோல்டு, ஒரு ரன்னரு, ஒரு ஓப்பனரு, எல்லாமே இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. எல்லாம் நம்ம ரஞ்சித் சார் தமிழ்நாட்டுக்கு வந்த விளைவு தான் நினைக்கிறேன், இது எல்லாமே சக்சஸ். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இன்னும் சீக்கிரமா தமிழ்நாடு தலை நிமிந்து நிற்கும், தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ரூபி சார், ரொம்ப நன்றி சார். கடைசியா உங்க முகத்தை கொஞ்சம் காமிச்சிடுங்க சார், நான் பாத்துறேன் சார், அழகா இருக்கு சார். நான் இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்த்தா அழகா இருக்கு சார், வீட்டு கிட்ட வந்து அழகு இருக்க, தூரமே பார்த்தா நல்லா இருக்கு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஆவடி மிஸ்ஸ் சுகுமார் ஸ்டார் பிளாட்டினம், தேங்க்யூ, நன்றி. ஜெய் ஆர்சியம், குட் ஆர்சியம், குட் ஆர்சியம், வாழ்த்துக்கள் சார். வாங்க அப்துர், அப்துர் ரஹீம், அப்துர் ரஹீம் பேசுங்க. ஆடியோ இஸ் நாட் கனெக்டட் மிஸ்டர் அப்துர். ரஞ்சித் என்னோட கேக்குதா சார்? உங்களோட கேக்கு சார, அப்துல் அப்துல் சாரோட ஆடியோ வந்து கனெக்ட் ஆகுது. இன்னொரு மகேஸ்ரீ மேடம் இருக்கு, மகேஷ் 8484 வாங்க. இப்போ கேக்கும் நினைக்கிறேன். ஆ எஸ் எஸ் எஸ், இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது. கமான் சார், கமான் அப்துல், கமான். வாய்ஸ் டிஸ்கனெக்ட். நோ நோ, யூ ஆர் ஆடிபிள் சார், ப்ளீஸ். என்ன சொல்றது, மலையாளத்துல இருக்கட்டும், ஹிந்திலயே இருக்கட்டும், தமிழ்லயே இருக்கட்டும், ஐ வுட் பி தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு அப்ரிஷியேட் அண்ட் கிவிங் தி கமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் டு ரஞ்சித் சார். ஏன்னா எனி எந்த புது அப்டேட்டா இருந்தாலும் அது வந்து எங்களுக்கு ஆர்சிஎம்ல இருந்து கிடைக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி த்ரூ ரஞ்சித் சார். அது வந்து எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன சொல்றது, கற்க கசடரை கட்டப்பில் இருக்கு, அதற்கு தகுந்த மாதிரி உண்மையாலுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி என் டீம்கிட்ட சொல்ற விஷயம் அதுதான், நாலேஜ் தான் வந்து பவர், நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாலேஜ் இல்லாம செய்யற எந்த ஒரு செயலும் வந்து வேஸ்ட் தான். ஸோ இப்போ ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நிறைய படிப்பாளிங்க எல்லாம் மேல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலை சரியா இருந்தா வால் சரியா இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய தலைங்க எல்லாம் வந்து நல்லா படிச்ச தலைங்களா இருக்குங்க, படிச்ச மக்களா இருக்கிறதுனால அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ட் எந்த அளவுக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு
இந்த தேஜஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஹிந்தி வேர்டு எடுத்து வந்து அது இந்த உலகம் ஃபுல்லா இந்த இந்த ஒரு நாலேஜ் வந்து பரவணும்னு நினைக்க வச்சதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் லீடர்ஷிப் டீம். உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பார்ட் ஆஃப் இந்த டீமோட இருக்கிறது. அண்ட் மோரோவர் நீங்க சொன்ன மாதிரி புது புது ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வருதுன்னு கேட்கும்போது அது இன்னும் என்ன சொல்ற இனிமே தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு ஒரு இன்பத் தமிழ் வந்து தேன் வந்து பாயுது காதுலேன்ற மாதிரி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ திங்க் வெற்றி வாய்ப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப பக்கத்துல இருக்கு வித் த பவர் ஆஃப் நாலேஜ். அதுதான் வந்து இன்னும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்க இன்னும் வேர்ல்டு வைடு போறீங்க அப்படின்றப்போ நம்ம சிறகுகள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி இருக்குங்கிறப்போ இன்னும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்க இதை ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுதான் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வே ஆஃப் என்ன சொல்றது எஜுகேஷன் எப்படி இம்பார்ட்டனோ நம்ம அதை சொல்லிக் கொடுக்குற விதமும் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ திங்க் யூ டிசர்வ் இட் ரஞ்சித் சார். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் அப்துல் சார் அண்ட் ஹாப்பி டு யூ. Yes, thank you very much, my dear Abdur, Abdur Rahim. Rajit sir, Tejas, what has been meant by Tejas in Tamil? Mama. Tejas, sir? Tejas, what has meant by Tejas in Tamil? Tejas means, நம்ம லைட் எரியும் போது வர்ற அந்த லைட் இல்ல என்ன சொல்ற அந்த வெளிச்ச பிரகாசம் ஒளி ஒளி ஆமா அப்படின்னா நம்ம என்னோட என்ன பார்க்கும் போது ஒரு தேஜஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஓரா இருக்குன்னு சொல்லல அதுதான் தேஜஸ். ஒளிமயமான எதிர்காலம் வாங்க சார். குடார்சியம் சார். குடார்சியம் சார் ரஞ்சித் சார் குடார்சியம் அருமையான தகவல் அற்புதம். ஆர்சிஎம் வந்து எந்த அளவுக்கு வந்து கம்பெனி கொண்டு போகுதோ அந்த அளவுக்கு நாங்களும் கூட ஓடி வர தயாரா இருக்கோம். அப்புறம் வந்து இந்த கோர்ஸ் வந்து என்ன மொழி சார்? மேடம் இப்ப வந்து கோர்ஸ் இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் இந்த மூணு லாங்குவேஜ்ல இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. பட் நெக்ஸ்ட் ஐ பிலீவ் தட் இப்ப மே மாதத்துல தான் நம்ம கோர்ஸ் மெயின்லி வந்து மெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. அப்போ வரைக்கும் வந்து தமிழ்ல ஆளு கிடைக்கும் வரும் வாழ்த்துக்கள். சார் வணக்கம் சார். காமராஜ் சார் கேக்குதுங்களா? வணக்கம் சார். கரெக்டா நேம் சொல்லிட்டீங்க சார், அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஆனா சுரேந்தர் வாட்ச மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி சார் ரஞ்சித் சாருக்கு ஆஃப்டர்நூன் சார், குட் ஆஃப்டர்நூன் சார். மீட்டிங் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து எல்லாமே வாழ்த்து சொன்னவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு ஒரு தத்துவம் சொன்னாரு. நம்ம அப்துல் சார்ல இருந்து ஆப்வியஸ்லி எங்க அப்பா சொன்னதுல இருந்து அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஆசியம் வேர்ல்டுன்னு சொல்லும் போது இந்த வேர்டு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளிருன்னு. சோ அது சொல்லும் போது உலகங்க வந்து நம்ம ஆசியம் பரவ போகுது, அது நம்மளால பரவ போகுதுன்றப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்னு பொறுத்து இருக்கு. அதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே டேஜஸ் சொன்னீங்க. டேஜஸ் வந்து நான் ஒரு லைட் ஆஃப் ஹோப் இல்லைன்னா ஒரு ரே ஆஃப் ஹோப்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஸோ அந்த வகையில வந்து ஒரு பெரிய ஹோப்பை வந்து நம்மளுக்கு இன்னைக்கு பிரியங்கா மேம், சௌரப் சார், டிசி சௌப்ராஜி கொடுத்தாங்க. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப், ஒரு ஒலிம்பிக்ல போகும்போது ஒரு தீபத்தை வந்து முன்னாடி ஏந்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக நீங்க ஏந்திட்டு வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்க கூட பின்னாடி நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் சொல்லுங்க சார். சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட் சார், இப்போ அந்த 5000 பிவி வந்து பண்ணணும்னு சொன்னீங்க, இந்த ஏப்ரல் மந்த்ல பண்ணது அந்த 5th மேல வருமா சார்? மேடம் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு நீங்க லிங்க் வருது நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு லிங்க் வந்துடும். நீங்க அந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி வந்தா அப்படின்னா 5000 பிவி 3 மாதம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா
இப்போ ஒரு ஜூமிங்ல வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு சார். அப்படின்னா ஒரு இப்ப நம்ம ஆர்சிஎம் வந்தா உங்களுக்கு தெரியும் இல்ல எத்தனை ஆளுங்க இருக்குன்னு. ஸோ அந்த ஜூம் கெப்பாசிட்டி படி நீங்க கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்ப வேண்டிய டைம் ஆகும்போது அந்த லிங்க் உங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்லி. அது வந்து நீங்க அப்ளை பண்ண ஒன்றும் வேண்டாம், நீங்க பர்ச்சேஸ் மட்டும் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்லி லிங்க் வந்துடும். ஓகே சார், கிளாரிட்டி சார், இதுதான் ரொம்ப கிளாரிட்டி சார். பேசினதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த காமராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி சார். டு ஆல் மூணு கோர்ஸுக்கு இதே மாதிரி தான். நம்ம வந்து லிங்குக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி ஆ டைம் ஆகும்போது உங்களுக்கு அந்த லிங்க் வரும். மேபி வந்து கொஞ்சம் லிங்க் டிலே ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அப்போ ஒரு ஜூம் மீட்டிங்கில் வந்து ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லோட் வரணும் இல்லை, மேபி அதுக்காக ஒரு 10 to 15 days வந்து லேட் வந்துடும். பட் ஆட்டோமேட்டிக்லி அந்த எலிஜிபிலிட்டி இருந்தா டெஃபினெட்லி அந்த லிங்க் உங்களுக்கு வரும். ஓகே ஷூர் சார், தேங்க் யூ சார். நன்றி சுரேந்தர். வாங்க ஆக்டிவிட்டி. எஸ் வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். அதாவது இன்னைக்கு நாலேஜ் இஸ் பவர் சொன்னாரு அப்துல் ரஹ்மான் சார். அப்ளைட் நாலேஜ் இஸ் ரியல் பவர். ஓகே, ஸோ அந்த நாலேஜ் நிறைய பேருக்கு வருது, அதனால அப்ளை பண்றது தான் நிறைய பேர் பண்ணல, இன்க்ளூடிங் மீ. ஓகே, ஸோ அப்ளை ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோஸ். Thank you, a lot of information. It's a, enna solra, oru bandar, knowledge bandar innikku solla. Very useful information. Definitely, when we go through the whole thing, yes, vanakkam, Meeshai Sukumar sir, vanakkam. So, andha maari, indha apply panni, use panna, unmaile result thana varum. Result will follow automatically. We need not go behind it. When we use the whole thing, apply panni, and the knowledge apply pannale, automatically result will follow. எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன். நான் ஜெகதீசன் சார் ரெக்கார்டிங்க்கு வெயிட் பண்ணுறேன் இன்னைக்கு, ஏன்னா சிலது விட்டு தொட்டு குறை இருந்தாலும் அதை வச்சு திரும்பி திரும்பி கேட்டுக்குவோம். ஓகே, தேங்க்யூ ஜெகதீஷ் சார். காமராஜ் சார் நன்றி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி ரஞ்சித் சார் நன்றி, வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு உண்மையிலே. ஏன்னா இதை பார்த்த உடனே நான் ஸ்டார்டிங்ல ஆன் பண்ணி வச்சுட்டேன். I don't want to miss any part of it now. Starting now on panni vechitta. So, correct, I was inside. Okay? Great, sir. So, thank you. Thanks for the opportunity. Thank you. First class, right? Nandri, Nandri, Narayan, sir. Nandri, RCM business, odia, pariye, the panna ungal edhaapte paatha. Business, oror stage li paathe, starting la, higher paatha, or pariye, the vandhe, லாஸ்ட் ஒரு 8 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா டபுள் ஆகிட்டே வந்து சார். இனி பாத்தீங்கன்னா இன்னொரு 8 வருஷம் தேவையில்லை, 4 வருஷத்துல ட்ரிபிள் ஆகும். அதுக்கப்புறம் 4 வருஷம் தேவையில்லை, 2 வருஷத்துல அது வந்து 6 times ஆகும். அதுக்கப்புறம் 2 வருஷம் தேவையில்லை, 6 மாசத்துக்கு இருக்கா அது 12 times ஆகும். காரணம் இது வேர்ல்ட் வைட் ஆயிடுச்சு. அது மட்டுமல்ல, இந்த பிசினஸ்ல யாரெல்லாம் இதை வந்து கெட்டியா புரிச்சு பிசினஸ் மட்டும் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பிசினஸ் விட்டு, அதாவது கரத்துக்குள்ளதான் ஓடணும், கரந்தாண்டி ஓடணும்னா ஜெயி, கரத்தை தாண்டி ஓட முடியாது, கரத்தை தாண்டி ஓடக்கூடாது. பிசினஸ் பண்ண இருக்கணும், பிசினஸ் கத்துக்கணும், பிசினஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். பொருள் சம்பந்தமான பிசினஸ், பொருளை வெளிநாட்டு கொண்டு போறதுக்கு என்ன வழி யோசிக்க, உங்க நண்பர்கள் மூலமா, உங்க உறவினர்கள் மூலமா, இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கான்டாக்ட் என்னன்னு பாருங்க. எல்லாத்தையும் வந்து பாரு, இனிமேல் நாம எங்க இருப்போம், நம்ம வந்து துபாயில் இருப்போம், மலேசியாவில் இருப்போம், இனி எங்க இருப்போம், ஒரு நாட்டுல ஒரு நாளைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த வாய்ப்பை ஆசியம் கொடுத்திருக்கிறது யார் தருவார்? இந்த அரியாசனம் யாருக்கு கிடைக்கும்? இந்த சரியாசனம் ஆசியம் எந்த மாதிரி டைம்ல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? என்ஜாய் பண்ணி பிசினஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பிசினஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போக போறோம். நோ டவுட், நம்ம வந்து யாரு வந்து ஃபர்ஸ்டா அகில உலக பிசினஸ் கொண்டுட்டு போக போறாங்கிறது தான் பெரிய இது. அதுல யார் வேணாலும் கொண்டு போகலாம், எல்லாரும் கூட கொண்டு போகலாம், வாய்ப்பு சமமானது. நம்ம நிறைய சொன்ன மாதிரி யார் அப்ளை பண்றீங்களோ அவங்கதான் வந்து அதுல சக்சஸ் பண்ண முடியும். ரஞ்சித் சாருடைய வார்த்தைகள் அத்தனையும் வந்து
சேவ் ஆயிருக்கு. ஜெகதீஷ் சாருடைய இதுல இருக்கு, இதுல நம்ம யூடியூப்ல இருக்கு, நீங்க அதை கேட்டு மீண்டும் ஒரு முறை அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டீம் டீம்ல டெப்த்ல எடுத்துட்டு போகாம பிசினஸ் நீங்க அடுத்த ஸ்டேஜ் பண்ண முடியாது. அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க, நீங்க ஒண்ணுமே சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படியே அகிலோடத்துக்கே போயிடுச்சான், அப்ப எப்ப போட்டின்னு கேட்பாங்க. அதனால தயவுசெய்து அப்படியே கீழே சேர்க்கிறது சொல்லி வேற யாரேனும் இருக்கிறீங்களா, வாய்ப்பு இருக்கிறது நீங்க பேசலாம். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பை வந்து நீங்க நழுவப்படும் பட்சத்துல எல்லாரையும் அன்வைட் பண்ணிட்டு இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஜெயாசியம் சொல்லிட்டு நீங்க வெளியே போயிடலாம். மாலை உடான் கூட்டம் உடான் கூட்டம் இருக்கிறதுனால அந்த 8 மணி கூட்டம் ஒரு 14 நாளைக்கு ரெட் அப் பண்ணியிருக்கிறோம். அவருடைய பிசைட் மட்டும் இருக்கிற நம்ம கட்சிகளுக்கு அதனால 8 மணி கூட்டம் ரெட் அப் உங்களை எல்லாம் அன்வைட் பண்ணியாச்சு. ஜெயாசியம் சொல்லிட்டு வரீங்க. வாழ்த்துக்கள். ஜெயாசியம் குடாசியம் சார். ஜெயாசியம் குடாசியம் சார். விஸ்வநாதன் சார். ஜெயசம் சார். ஜெயரசம் சார். ஜெயரசம் குட்டாரசம். எஸ் தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். ஜெயரசம் குட்டாரசம் சார். ஜெயரசம் ஜெயரசம் சார்.